அன்பு தோழன் மட்ட தோழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழி நளினி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நாவல் பார்க்க போகிறோங்க. நாவலின் தலைப்பு புரட்சிப்பேன். அருமையான கதை, கடைசி வரைக்கும் கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா நாவல்ஸும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நாவலுக்குள்ளே போகலாம். பாகம் ஒன்று. தெற்கு பக்கம் வைத்த ஜன்னலில் இருந்து கடற்காற்று சிலுப்பி கொண்டு உள்ளே நுழைந்தது. அப்போ தான் மாலை குழியில் முடித்துவிட்டு வந்து சாய்வு நாற்காலில் சாய்ந்தார் ரவிக்குமார். எதிரே இருந்த கண்ணாளில் பார்த்தப்ப அவருடைய கம்பீர மீசையில் நிறைய வெள்ளி கம்பிகள் சேர்ந்து விட்டது தெரிந்தது. 41 வயது என்பது பக்குவமான வயது என்று தோன்றியது. அவருடைய தொழிலில் அவர் பார்த்த மேடு பள்ளங்களும் கரடுமுரடான முள்பாதையும் அவரை நிறைவே பக்குவப்படுத்தி விட்டதாகவே தோன்றியது. ஆரம்ப நிலையில் இருந்ததுக்கும் இன்று பதவி உயர்வு பெற்று பொறுப்பான நாற்காலியை அலங்கரிப்பதற்கும் இடையில் எத்தனை அனுபவங்கள், எத்தனை பாடங்கள். ரவிக்குமாருக்கு மெலிதான ஆடும் அந்த சாய்வு நாற்காலி பிடித்திருந்தது. கணேசா என்று குரல் கொடுத்தார். அவருடைய 10 வயது மகன் காமிக்ஸ் புத்தகத்துடன் உள்ளே நுழைந்தான். என்னடாடி, ஒரு கேசட் எடுத்து போட, எப்போ பார்த்தாலும் ஒரு பழைய கேசட்டையே போட்டு கேட்குறியே டாடி, உனக்கு போரடிக்கல? மைக்கேல் ஜாக்சன், ஏஆர் ரஹ்மான் எல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு தான் தனியாக ஒரு ரெக்கார்டர் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு கேசட்டை அவன் கையால் போட்டு போ ராஜா. கணேசன் அங்கிருந்த ஆடியோ சிஸ்டத்தை தொடாமல் அதுக்கு சற்று மேலே பொருந்திய மர அலமாரியில் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கேசட்டுகளின் முதுகில் விரல் ஊட்டினான். 7வது வரிசை 5வது கேசட் என்று மனதில் ஏதோ ஒரு கட்டளை சொன்னது. எடுத்தான், சிஸ்டத்தில் போட்டான், ஆன் செய்தான். நான் கேட்குற பாட்டு உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுது, கதவை சாத்திட்டு போ. நானும் அம்மாவும் டிவி பார்க்க போகிறோம் டாடி என்று கணேசன் கதவை சாத்துவிட்டு போனான். கேசட் ரெக்கார்டரில் மெல்ல சுழன்றது. ஒவ்வொரு நாளும் இது ரவிக்குமாருக்கு ஒரு த்ரில். இன்னைக்கு என்ன கேசட் ஒழிக்கப் போகுது? கேபி சுந்தராம்பாலா, இல்லை வாணி ஜெயராமனா, இல்லை இளையராஜாவா? அந்த சஸ்பெண்டரை ரசித்து அவர் ஆவலோடு உட்கார்ந்துருந்தப்ப முதல்ல உஸ் என்ற காற்றின் சத்தம் தான் வந்துச்சு. அப்புறம் தெளிவான கணீர் என்ற பெண் குரல் சரீரென ஆரம்பித்தது. வணக்கம் ரவிக்குமார் சார், இந்த கேசட்டை நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வச்சுட்டு போன மறுநாளே கேட்கலாம், அல்லது 30 வருஷம் கழித்து கூட கேட்கலாம். ரவிக்குமார் ஈசி சேர்லேருந்து எழுந்து விட்டார். இந்த குரல் அவருக்கு மிகவும் பரிச்சயமான குரல். சபிதாவின் குரல். சபிதா, எப்போது கொண்டு வைத்தா இந்த கேசட்டை? புருவங்களை சற்று நெறித்து யோசித்ததும் நினைவுக்கு வந்தது. 1985, 15 வருடத்துக்கு முன் ஒரு நாள் திடீரென்று சில கேசட்டுகளை கொண்டு வந்து அவருடைய கலெக்ஷனில் கலந்து விட்டார். கலந்து விட்டு அவள் சொன்னதும் நினைவுக்கு வந்தது. நான் கொண்டு வந்த கேசட்டுகள் எது என்று நான் சொல்லப்போவது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேசட்டை தொடும்போது என்னைக்காவது நான் வைத்த கேசட்டை கேட்காமல போயிடுவீங்க. அவள் கலந்து வைத்து விட்டு போனதில் வேறு எந்தெந்த கேசட்டையோ அவர் போட்டு கேட்டு விட்டார். ஆனால் அதிலெல்லாம் இசைதான் இருந்தது. சபிதா தன் குரலில் பேசிய இந்த கேசட்டை போட்டு கேட்க 15 வருடங்கள் கடந்து இன்னைக்கு தான் வாய்ப்பு வந்திருக்கு என்பதே அவருக்கு சற்று ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. டேப்பை முதல்ல இருந்து கேட்க விரும்பினார். சாய்வு நாற்காலி அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு ஸ்பீக்கரில் ததும்பும் அவருடைய குரலை உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தார். வணக்கம் ரவிக்குமார் சார், இந்த கேசட்டை நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வச்சுட்டு போன மறுநாளே கேட்கலாம், இல்லை 30 வருஷம் கழித்து கூட கேட்கலாம். நீங்கள் உடனே கேட்டாலும் சரி, ரொம்ப காலம் கழித்து கேட்டாலும் சரி, என் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் நான் இன்றைக்கி உங்ககிட்ட இறக்கி வச்சிடணும்னு இந்த கேசட்டை எல்லாத்தையும் பதிவு செய்கிறேன். நடந்ததை நடந்தபடி உங்ககிட்ட மட்டும்தான் சொல்ல போகிறேன்றதால இந்த டேப்பை கேட்கும்போது கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் கேளுங்க. சொல்லட்டுமா? சபிதாவின் குரல் ரவிக்குமாரை 15 வருடங்கள் பின்னோக்கி இழுத்து சென்றது. 1985. உங்கள் பெயர் அபிராமி. சற்று உறக்க பதில் சொல்லுங்க. நீதிபதியின் காதில் விழுகிற மாதிரி பேசினால்தான் விசாரணைக்கு அர்த்தம் கிடைக்கும். அபிராமி. குட். வயது 21. அபிராமி, ஒரு விஷயத்தை கவனிங்க, உங்களை விசாரிக்கும் நானும் ஒரு பெண் தான். உண்மையை மட்டும் பேசுவதால் பயம் வேண்டாம். பதுங்கி பதுங்கி பதில் சொல்ல வேண்டாம். தைரியமாக தலை நிமிர்ந்து பேசுங்க. கண்களில் கண்ணீர் எதுக்கு? எனக்கு அழுக வருது. அழுது முடிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். உங்கள் தொழில் என்ன? பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டிருக்கேன். குட். படித்த பெண் இப்படி பயப்படலாமா? அதோ அந்த கோனில் நிற்கிறாரு என் கட்சிக்காரர், அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படி? மே மாதம் ஹோட்டல் ஈஸ்வரில் நான் தங்கியிருந்தப்ப முதல் சந்திப்பு நிகழ்ந்தது. அப்படியானா அதுக்கப்புறம் அடிக்கடி சந்திச்சிருக்கீங்க என்று வைத்துக்கொள்ளலாமா? அப்ஜெக்ஷன் யுவரானர், எதிர்கட்சி வக்கீலின் கேள்வியில் என் கட்சிக்காரரை சீண்டும் விஷமத்தனமும் இருக்குது.
யூகங்களை கேள்விகளாக மாற்றாமல் நேரடியான கேள்விகளை மட்டும் குறுக்கு விசாரணையில் பயன்படுத்த வேண்டும் என்று சபிதா அவர்கள் கோர்ட்டில் கேட்கொள்ளப்படுகிறார். ஏ சிவரானர், அபிராமி, என் கட்சிக்காரருடன் இருந்த சந்திப்பை பற்றி சொல்லுங்க. மே மாதம் திருச்சியில் என் ஆராய்ச்சி படிப்பு தொடர்பான ஒரு செமினார் ஹோட்டல் ஈஸ்வரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நான் தனியாக சென்றிருந்தேன். அறை எண் 222 தங்கியிருந்தேன். ஒரு முறை லிஃப்டை பயன்படுத்தியப்ப நான் முழுமையாக லிஃப்ட்டுக்குள்ளே போவதற்கு முன்னாடி அதன் ஆட்டோமேடிக் கதவுகள் மூடிக்கொண்டன. என் புடவை முந்தானே லிஃப்டின் 2 கதவுகளுக்கிடையே சிக்கிக்கொண்டது. அதை விடுவிக்கும் முன் லிஃப்டின் இயக்கி மேலே ஏற தொடங்கியது. அதனால் என் புடவை இழுக்கப்பட்டு அவிழ்ந்து என்னை சுற்றியது. அப்போது லிஃப்டினுள் இருந்த ஒரே ஆள், இதோ இங்கே நிற்கிறானே. மரியாதை, இங்கே நிற்கிறாரே திருவாளர். அமுதன், அவர் மட்டும்தான். சுயற்றப்படுற வேகத்தில் அவர் மீது நான் மோதினேன். அவர் உடனே செயல்பட்டு லிஃப்டை அணைத்து விட்டார். புடவை அவிழ்ந்த நிலையில் நான் குறுகி நின்ற அமுதன் என் புடவையை லிஃப்டின் கதவிலிருந்து உருவி இழுத்து என்னிடம் தந்தார். புடவையை முழுவதுமாக இழுக்க முடிந்ததா? இல்லை, அதன் முந்தானே பகுதியை அவரிடமிருந்து சிறு கத்தியால் கிழித்து விட்டு புடவை என்னிடம் தந்தார். புடவையை நீங்கள் அப்படியே கட்டிக்கிட்டீங்களா? ஆமாம். அப்போது அமுதன் என்ன செய்தார்? நல்ல பிள்ளை போல கதவை பத திரும்பி நின்றார். புடவையை நான் சுற்றி கொண்டதும் லிஃப்டை இயக்கி திறந்து முந்தானிய பகுதியையும் எடுத்து என்னிடம் கொடுத்தாரு. நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவர் செயலால் நெகிழ்ந்து போய் நன்றி சொன்னேன். என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன். அவரும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். என்னன்னு? பெயர் அமுதன் என்றார். சென்னையில் ஒரு தனியார் கம்ப்யூட்டர் கம்பெனியை நடத்துவதாக சொன்னார். தன்னுடைய விசிட்டிங் கார்டை என்னிடம் தந்தார். 2வது மடியில் லிஃப்ட் நின்றது. என்னுடன் அவரும் வெளியே வந்தார். என் அறைக்கு நேர் எதிரில் இருக்கும் அறை என் 224 தங்கியிருப்பதாக சொன்னார். முதல் சந்திப்பில் அவ்வளவுதான் நடந்தது. இரண்டாவது சந்திப்பு சற்று தர்ம சங்கடமான சந்திப்பாக நிகழ்ந்தது. செமினாரில் கலந்து கொள்வதற்காக உடுத்திக்கொண்டு நான் அரைக்கதவை திறந்தப்ப முட்டி கொள்வது போல அமுதன் நின்று இருந்தார். ஒரு கணம் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் முகமும் பேயறந்தார் போல ஒரு கணம் மாறிவிட்டது. கதவில் இருந்த சாவித்வாரம் வழியாக அவர் நான் உடுத்தி கொள்வதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று என் உள்ளுணர்வு சொல்லியது. உள்ளுணர்வு சொன்னது மட்டும்தானா, அல்லது சாவித்வாரம் வழியாக அவர் பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் கவனிச்சிங்களா? அவர் கதவுக்கு அவ்வளவு நெருக்கமாக நின்று இருந்தது என்னை அப்படி தான் யோசிக்க வைத்தது. கதவுக்கு அருகில் அமுதன் ஏன் நின்றுட்டு இருந்தாரு? நான் கேட்காம அவரே சொன்னார். என்னவென்று? கதவை தட்டுவதற்காக நான் கையை ஓங்கினேன். நீங்கள் மிக சரியாக திறந்து விட்டீர்கள் என்றார். 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமான்னு 100 ரூபாய் நோட்டை நீட்டினார். உள்ளே போய் என் பர்ஸை திறந்து சில்லறை எடுத்து கொடுத்தேன். அப்போது பேச்சு கொடுத்தார். என் செமினார் பற்றி கேட்டார். பறவைகளின் பழக்கங்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதாக நான் சொன்னதும் இசைட் என்று வியப்பு காட்டினார். மதுராந்தகம் அருகில் தான் ஒரு பறவை சரணாலயம் வைத்திருப்பதாக சொன்னார். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அங்கே வந்து பறவைகளோடு இருக்கலாம் என்றார். அப்படி எந்த பறவை சரணாலயமும் அவர் வைத்திருக்கவில்லை என்று எனக்கு அப்போது தெரியாது. பறவைகள் மீது அவருக்கு ஈடுபாடு இருப்பதாக அவர் சொன்னதை நான் நம்பிட்டேன். நம்பி செமினார் முடிந்ததும் அவரோடு ஒரு காஃபி இருந்து ஒப்புக்கொண்டேன். நீங்கள் தானே அவரை காஃபிக்கு அழைச்சிங்க அபிராமி? அப்படி தான் அவர் இங்கே வாக்குமூலம் சொன்னார். உண்மை அதுவல்ல, அவர் தான் என்னை அழைச்சார். அழைத்தாரா வற்புறுத்தினாரா? அழைத்தார். லிஃப்டில் அவர் எனக்கு செய்த உதவியின் காரணமாக ஏற்கனவே அவர் பேரில் எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்தது. பறவைகளை பற்றி அவர் ஆர்வமாக சொன்னதும் எனக்கு அந்த மரியாதை அதிகமானது. அதனால் காஃபிக்கு ஒத்துக்கொண்டார். அது 3வது சந்திப்பு. ஆமாம். காஃபிக்கு எங்கே போனீங்க? ஹோட்டல் ஈஸ்வரிலேயே இருக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சந்தித்தோம். காஃபி குடித்தோம். அதன் பின் அமுதன் தனக்கு வேலை இருப்பதாக புறப்பட்டு போனார். ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க? சுமார் 40 நிமிடம். ஒரு காஃபி குடிக்க 40 நிமிஷமா? சற்று நேரம் பொதுவாக பேசி கொண்டிருந்தோம். அமுதன் நிறைய ஜோக்களை இயல்பாக சொன்னார். சுவாரஸ்யமாக பேசினார். அவர் காஃபி குடித்தாரு, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். முதல்ல விடைபெற்று புறப்பட்டது நீங்களா அவரா? நினைவில்லை. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அமுதன் தான். தனக்கு ஏதோ வேலை இருப்பதாக சொல்லி பில்லை வரவழைத்து பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு போனார். அதுக்கடுத்த சந்திப்பு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டிங்களா? அழுது முடிச்சுட்டு சொல்லுங்கள். அன்றிரவு டின்னர் முடிச்சுட்டு நான் அறைக்கு திரும்பியப்போ வாசலில் அமுதன் நின்று இருந்தார். குறுக்கிடுவதற்கு மன்னிங்க, தீதி நேரம் எல்லாம் நினைவு இருக்கா? மே 12 இரவு 10 மணி இருக்கும். அரைவாசலில் நின்றிருந்த அமுதன் ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். அவருடைய பெட்டி சாவி எங்கேயோ தவற விட்டு விட்டதாகவும் ஏன் விஐபி சூட்கேஸ் சாவி அந்த பெட்டிக்கு பொருந்துகிறதா என்று பார்க்க விரும்புவதாகவும் சொன்னார். நான் என் பர்ஸில் இருந்து பெட்டி சாவி எடுத்து கொடுத்தேன். அவர் அரைக்கதவு திறந்திருந்தது. கட்டில் மீது ஒரு விஐபி பெட்டி இருந்துச்சு. நான் கொடுத்த சாவியை அதில் பொருத்தி திருகினார். அங்கிருந்து என்னை பார்த்து, உள்ளே வர முடியுமா? இதில் மூடி அழுத்தி கொண்டீங்கன்னா என்னால் ஈஸியாக திறந்துருவேன்
என்று வெகு இயல்பாக சொன்னார். அவர் கேட்டது சின்ன உதவி என்றதால் உள்ளே போன இரண்டு கைகளாலும் பெட்டியின் மேற்புறத்தை உணர்ச்சிகளை சேர்த்து சேர்த்து சொல்வதால் உங்கள் மேலே இரக்கம் வரும்னு நினைக்காதீங்க அபிராமி. நடந்ததை நடந்தபடி அழாமல் சொல்லுங்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அபிராமி இயல்பாகவே ரொம்ப உணர்ச்சி வசப்படுபவர். அவர் கண்ணீரை நாடகம் என்பது போல எதிர்கட்சி வக்கீல் சபிதா திருத்தி கூறுவது நியாயமற்றது. அபிராமிக்கு அந்த இரவு நடந்த கொடுமை பற்றி தெரிந்திருந்தும் தானும் ஒரு பெண் என்பதை மறந்து வக்கீல் சபிதா இரக்கமற்ற வார்த்தைகளை கூறுவதை கோர்ட்டார் கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ் சபிதா, கண்ணீரை பார்த்து இறக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு இந்த கோர்ட் நீதிபதிக்கும் பக்குவம் இருக்கும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்படி அர்த்தம் வரும்படி நான் கூறியிருந்தால் உடனே மன்னிப்பு கோருகிறேன் இவரானர். நீதிக்கு முன் ஆண் பெண் என்ற பேதம் இருக்காது என்பதை இந்த பெண்ணிற்கு எடுத்து சொல்வதற்காகத்தான். நேரடியான கேள்விகளுக்கு மட்டும் விசாரணை தொடர்ந்தால் போதும். எஸ் இவரானர். அபிராமி, பெட்டி மூடியை அழுத்திக் கொள்ள அமுதன் கூப்பிட்டதாக சொன்னீங்க. ஆமாம், அவர் அறைக்கு போய் பெட்டியின் மேற்புறத்தை இரு கைகளாலேயும் அழுத்தி குனிந்து நின்றேன். அமுதன் சரார் என்று நிமிர்ந்து என் உதடுகளில் தன் உதடுகளால் முத்தமிட்டார். திடுக்கிட்டேன். அப்படியே அதிர்ந்து என் கையை பெட்டியிலிருந்து எடுத்தேன். பலார் என்று அவர் கன்னத்தில் அரைந்தேன். அரைந்த கையை அப்படியே தன் இடது கையில் பற்றினார் அமுதன். காலை நீட்டி திறந்திருந்த அரைக்கதவை தள்ளிவிட்டார். மூடியதும் கதவு தானாக பூட்டி கொண்டது. அதன் பின் அமுதன் ஒரு மிருகம் போல நடந்து கொண்டார். கெஞ்சின அழுத எதுக்கும் அவர் மசியவே இல்லை. அமுதன் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருந்தா நீங்கள் கூச்சலிட்டு இருப்பீங்க அல்லவா? அமுதன் என் வாயை தன் கையால் அழுத்தி மூடிவிட்டார். அவருடைய பலத்துக்கு எதிராக நான் போராடியும் பலனில்லாமல் போனது. பயத்தில் நான் மயக்கமாயிருந்தேன். மயக்கம் தெளிந்தப்போ என் மீது அமுதன் படுத்திருப்பதை உணர்ந்து அவரை நம்பி தள்ளிவிட்டு எழுந்தேன். என் உடைகளை அள்ளிக்கொண்டு என் அறைக்கு ஓடினேன். நிறைய நேரம் அழுதேன். எனக்கு இரண்டு மூன்று வாய்ப்புகள் இருந்தன. நடந்ததை யாரிடமும் சொல்லாமல் எனக்குள் புதைத்துக் கொள்வது, அல்லது உடனடியாக போலீஸில் புகார் கொடுப்பது. அமுதன் தண்டிக்கப்படாமல் விடப்படக்கூடாது என்று எனக்கு ஒரு ஆவேசம் வந்தது. போலீஸ்க்கு ஃபோன் செய்தேன். அமுதன் என்ன செய்தார்? அவர் தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. போலீஸ் வரும் வர போலீஸிடம் குற்றச்சாட்டை நிரூபிச்சிங்களா? நடந்ததை நடந்தபடி சொன்னேன். போலீஸில் நீங்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் முன்னுக்கு பின் முரணாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பதை பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டோம். முன்னுக்கு பின் முரணாக நான் சொல்லியிருக்கலாம். அன்று அந்த அளவு நான் அதிர்ச்சியில் இருந்தேன். ஒரு பலவீனமான சந்தர்ப்பத்தில் ஹோட்டல் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட நினைத்தேன். கண்ணியமான என் குடும்பத்தில் ஒரு தீட்டு போல எனக்கு நேர்ந்த விபத்து பற்றி நான் உள்ளுக்குள்ளே மறுகி போனேன். போலீஸில் அமுதனை விசாரித்தப்ப நீங்கள் உடன் இருந்தீங்களா? இருந்தேன். அமுதன் கதையை அப்படியே தலைகீழாக மாற்றி பேசினார். நானாகத்தான் அவரை தேடி போனதாகவும் கட்டி பிடித்ததாகவும் கீஸ் அடித்ததாகவும் நாக்கில் நரமின்றி பொய் சொன்னார். யார் சொல்வது பொய்? இத்தனை நேரம் நீங்கள் சொன்னதா, இல்லை உங்கள் வலையில் பரிதாபமாக விழுந்து மாட்டிக்கொண்ட அமுதன் சொன்னதா? நான் சொன்னது அத்தனையும் உண்மை உண்மை உண்மை. கோர்ட்டில் கத்தக்கூடாது. விசாரணை மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும். இப்போது கோர்ட் உணவு நேரத்திற்காக கலையும். 1985 2 அபிராமியின் கண்கள் வெகுவாக சிவந்திருந்தன. தேய்த்து தேய்த்து மூக்கு நுனி பழுத்திருந்தது. சாட்சி குண்டிலிருந்து இறங்கும் போது விழுந்து விடாமல் இருப்பதற்காக தன் அம்மாவை பிடித்து கொண்டா. அவள் அம்மா அபிராமை அப்படியே தன் தோளில் சாய்த்து கொண்டா. முதுகில தட்டி கொடுத்து அணைத்து கோர்ட் அறைக்கு வெளியே நடத்தி சென்றா. அவள் தரப்பு வக்கீல் தன் கருப்பு கோட்டை தளர்த்தியபடி வந்து சேர்ந்து கொண்டார். அம்மா அபிராமி, இவ்வளவு நாள் தைரியமா இருந்துட்ட, இப்போது போய் இப்படி உடைஞ்சு போகலாமா? வக்கீல் அவளுக்கு மூத்த அண்ணன் போல இருந்தாரு. கண்களில் கருணையும் வார்த்தைகளில் கரிசனமும் வழிந்தன. எத்தனை தடவை அதே கேள்விகளை கேட்டு கேட்டு என் குழந்தையை அவமானப்படுத்துவாங்க. அபிராமியின் அம்மா சூடானாள். இதுக்கு பயந்ததாமா பாதி பெண்கள் போலீஸ் வர வருவதே இல்லை. ஆனால் திமிர் பிடித்த அமுதனை அப்படி விடக்கூடாது. அபிராமியின் தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். அந்த அமுதனுக்காக வாதாடுகிறாளே, அவளுக்கு கூட 25-26 வயது தானே இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி தான் அவளால் அபிராமியை பந்தாட முடியுதோ. தொழில்மா, அந்த பெண் ரொம்ப சூட்டிங்கான பெண். ரங்காச்சாரியின் ஜூனியராக இருந்தது. அபாரமாக வரப்போகுது. கேஸ் என்ன ஆகும்? என்றைக்கும் தர்மதான் ஜெயிக்குமா? அமுதன் கைக்குட்டியால் தன் முகத்தை துடைத்து கொண்டான். அந்த பெண்ணு முணுக்கு முணுக்குனா அழுதுடுது, அதை பார்த்து ஜட்ஜின் மனம் மாறிவிடுமா என்றபோது அவன் குரலில் மெல்லிய கவலை இழையோடியது. சபிதா அவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தா. பார்த்தா கதாநாயகன் போல உயரமாக கம்பீரமாக அழகாக இருக்கான். ஆனால் பயப்படும் போது கோழைத்தனம் அசிங்கமாக இருக்கு. வழக்கு முடியட்டும் என்றால் சபிதா புன்னகை மாறாமல். ஏதாவது அபராதம் கேட்டால் கூட கட்டிடுறேன். ஆனால் சிறை தண்டனை அது இதுன்னு அசிங்கப்படுத்திட மாட்டாங்களே.
அமுதன் தன் தங்க வாட்ச் கையில் முன்னும் பின்னுமாக நகர்த்தி கொண்டே கேட்டான். அபராதம் கட்ட சொல்லி தீர்ப்பனால் கூட நீங்கள் குற்றம் செய்தவர் என்று கோர்ட்டு கருதுவதாக ஆகிவிடும். நீங்கள் ரேப் செஞ்சீங்களா என்ன? ஐயையோ, நான் அந்த மாதிரி தவறுகள் செய்பவன் இல்லை. நடந்தது தான் நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேனே. செய்யாத குற்றத்துக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்காது, கவலைப்படாதீங்க. அந்த பெண்ணின் வாயாலேயே இயல்பாக சில வார்த்தைகளை வரவழைத்திருக்கிறேன். அதை நான் எப்படி பயன்படுத்தப் போகிறேன் என்பதை பாருங்க. உங்களை கோர்ட்டுக்கு இழுத்து வம்பு பண்ணியதற்காக அவர்களிடமிருந்து நஷ்டஈடு கேட்டு கூட என்னால் வாதாட முடியும். வேண்டாம் வேண்டாம், அமுதன் அவசரமாக தலையசித்து மறுத்தான். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த வழக்கில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விடுங்க, அது போதும். நீதிபதி உங்களை குறுக்கு விசாரணை செய்தா தைரியமாக உண்மைகளை சொல்லுங்க அமுதன். சரி, அபிராமியின் வக்கீல் அவளுக்கு பாடம் நடத்தி அனுப்புகிறார். அதனால் அவளை மடக்கி திணறடிப்பது எனக்கு கஷ்டமாக இருக்காது. பாகம் 3. கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பல்வேறு சாட்சிகளை விசாரித்து முடித்த நிலையில் விசாரணைகளின் மூலம் இந்த நீதிமன்றத்துக்கு தெரிய வந்துள்ள சில உண்மைகளை இங்கே தொகுத்தளிப்பது தீர்ப்பு வழங்க உபயோகமாக இருக்கும் என்று கருதுகிறேன். முதலாவதாக, என் கட்சிக்காரர் திரு அமுதன் இந்த சமூகத்தில் ஒரு மேன்மையான அந்தஸ்து உள்ளவர், பொறுப்பான பதவியில் உள்ளவர். இதுக்கு முன் போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூட அவர் பேரில் எந்த குற்றமும் பதிவு செய்யப்பட்டதில்லை. அமுதன் இளைஞர், பணக்காரர், பார்ப்பதற்கு வசீகரமாக இருப்பவர். கடந்த மே மாதம் திருச்சி ஈஸ்வர் ஹோட்டலில் தன் பிஸ்னஸ் விஷயமாக இவர் சில நாட்கள் தங்கியிருக்க நேர்ந்தது. அப்போது எதிர் அறையில் இங்கு வாதியாக இருக்கும் அபிராமி தங்கியிருந்தார். அபிராமிக்கு அமுதன் பேரில் ஒரு ஈடுபாடு வந்திருக்கு. அபிராமியும் இளமையானவர், எந்த ஆணையும் வசீகரிக்கக்கூடிய அழகு கொண்டவர். எனவே அமுதனை கவர்வது அவருக்கு கஷ்டமான காரியம் இல்லை. சம்பவம் நடந்த மே 12 இரவு அபிராமி அமுதனை தேடி அவர் அறைக்கு போனார். செமினார் பற்றி பேச ஆரம்பித்து எங்கெங்கோ பயணம் செய்து சற்று பர்சனலான விஷயங்களை பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு நெருக்கமாகிவிட்டது என்று அமுதன் தன் சாட்சியத்தில் சொன்னதை இங்கு நினைவு கூறுகிறார். அபிராமி சில வரம்பு மீறிய ஜோக்குகளை சொன்னப்போ அமுதன் அதிர்ந்து போனார். ஆணும் ஆணும் பேசலாம், பெண்ணும் பெண்ணும் பேசலாம், ஆனால் சற்று கீழ்த்தரமான பாலியல் ஜோக்குகளை ஒரு பெண் ஆணிடம் இரவு நேரத்தில் படுக்கையில் உட்கார்ந்து சொன்னால் என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வது? அபிராமி அமர்ந்திருந்த விதம் அடிக்கடி முந்தானிய சரியை விட்டது. அமுதனின் தொடையில் தட்டி சிரித்து எல்லாமாக சேர்ந்து அபிராமி பற்றி எந்த அபிப்பிராயத்தை அமுதனுக்கு கொடுத்திருக்கோம்னு நல்லா யோசிங்க. அதனால் அபிராமி அமுதனின் மடியில் தலை வைத்து படுத்த போதும், அவரை இழுத்து முத்தமிட்ட போதும் எந்த ஒரு சராசரி இளைஞனுக்கும் ஏற்படக்கூடிய சலனம்தான் அமுதனுக்கும் ஏற்பட்டது. அழகான ஒரு பெண் தன்னை வழியே கொண்டு வந்து ஒப்படைத்தா அவளை அனுபவிக்காமல் இருக்க அந்த ஆண் உண்மையான சாமியாராகத்தான் இருக்க வேண்டும், அல்லது ஒன்றுக்கும் உதவாதனாக இருக்க வேண்டும். என் கட்சிக்காரர் 2 வகையும் அல்ல, அவர் ஒரு சராசரி ஆண்மகன். என் கட்சிக்காரர் அபிராமியை குறைத்து மதிப்பிட்டு விட்டார். இன்பமாக இருந்து முடிந்ததும் அவளுடைய சுயரூபத்தை அவள் காட்டினார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக உடனே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு தர வேண்டும் என்று அமுதன்னம் மிரட்டினார். மறுத்த அவரை சந்தி சிரிக்க வைத்து விடுவதாக பிளாக்மெயில் செய்தார். அபிராமி அறிவாளி புத்திசாலி, அத்தனை பாடங்களிலும் முதன்மையாக வந்த மாணவி. ஆனால் அவள் பின்னணியை பற்றி யோசிங்க. பட்டப்படிப்பு மேல் படிப்பு எல்லாமே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறாள். திறமையானவளாக இருந்தாலும் ஏழையாக இருந்திருக்கா. வசதியாக இருக்க வேண்டும் என்ற கனவு அவளுக்கு இயல்பாகவே வளர்ந்து விட்டது. அமுதன் போன்ற வசதியான ஒரு ஆண் கிடைத்தால் அவரை மடக்கி வாழ்க்கை துணையாக்கிக் கொள்ளலாமே என்று அவளுக்கு தோன்றியதில் ஆச்சரியமில்லை. ஆனால் என் கட்சிக்காரர் அமுதனுக்கு அதை போன்ற அவசர முடிவை எடுக்க விருப்பமில்லை. அபிராமியின் மிரட்டலுக்கு அதனாலேயே அமுதன் பயப்படலை. அபிராமி அமுதன் தன்னை பலாத்காரம் செய்ததாக போலீஸில் பொய்யாக குற்றம் சாட்டி அவரை இந்த வழக்கிற்கு இழுத்துள்ளார். அமுதன் தன் சமூக கௌரவம் கருதி பெரிய தொகையாக நஷ்டஈடு தர மாட்டாரா என்ற நப்பாசைதான் இதுக்கு காரணம். என் கட்சிக்காரர் அமுதன் குற்றமற்றவன் என்பதற்கு அபிராமியின் வாயாலேயே சொன்ன சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, அமுதன் பெண் சபலம் உள்ளவராக இருந்திருந்தா லிஃப்டில் என்ன நடந்திருக்கும்? தனிமையில் மூடப்பட்ட லிஃப்டினுள் அழகான இளம்பெண் புடவை உரிக்கப்பட்டு ரவிக்கியும் பாவடியுமாக அவர் மீது வந்து மோதியப்ப அவர் எப்படி நடந்து கொண்டிருப்பார்? அமுதன் நினைத்திருந்தால் லிஃப்டை திறக்க எந்த முயற்சியும் செய்யாமல் அபிராமியின் அந்த கோலத்தை பார்த்து ரசித்து கொண்டே இருந்திருக்கலாம். அப்படி செய்தாரா? இல்லை, முந்தானியை கிழித்தாவது முதலில் அபிராமி தன் உடலை மூடிக்கொள்ள புடவையை கொடுத்தாரு. லிஃப்ட் திறக்கும் போது அரைக்குறை உடையுடன் அபிராமி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே அவர் அப்படி நடந்து கொண்டார். அதன் பின் தானே லிஃப்டை இயக்கி திறந்தார். அபிராமி புடவை உடுத்து கொள்ளும் போது கூட கண்ணியமாக வேறுபுறம் முகத்தை திருப்பி கொண்டார் என்று அபிராமியே தன் வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறார். அமுதன் பெண்களுக்கும் அவர்களது கௌரவத்துக்கும் எவ்வளவு மதிப்பளிக்கிறார் என்பது லிஃப்ட் சமாச்சாரத்திலேயே தெரிந்திருக்கும்.
இரண்டாவது சந்தித்தப்போ 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்க வந்ததே கூட சாவிதுவாரம் வழியாக பார்த்து கொண்டிருக்கலாம் என்று கற்பனை செய்தது அபிராமி தான். அவ்வளவு பெரிய ஹோட்டலில் காரிடோரில் யார் வேண்டுமானாலும் எந்த நேரம் வேண்டுமானாலும் வந்துவிடக்கூடிய சூழ்நிலையில் சமூகத்தில் பெரும் அந்தஸ்தும் பெயரும் உள்ள ஒரு ஆண்மகன் சாவிதுவாரம் மூலம் பார்க்கும் கேவலமான செயலை ஈடுபடுவாரா? அவரிடம் இருக்கும் பணத்திற்கு மயங்கி உடலை காட்ட பெண்கள் கிடைக்காமலா போயிடுவாங்க? சாவிதுவாரம் வழியே பார்க்கும் அளவிற்கு கீழ்த்தரமாக நடந்து கொள்ள அமுதன் சாவிதுவாரம் வழியாக பார்த்தார் என்று நிரூபிக்கப்படவில்லை. அது அபிராமியின் யூகம் என்றுதான் சொல்லப்படுது. அபிராமியிடம் தவறாக நடந்து கொள்ளும் எண்ணம் இருந்திருந்தா அமுதன் தன்னை பற்றி பொய்யாக சொல்லி அவளை திசை திருப்பத்தானே முயற்சி செய்திருப்பார். ஆனால் உண்மையில் நடந்தது என்ன? அமுதன் தான் விசிட்டிங் கார்டை அவளிடம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி சாப்பிடலாம் என்று அமுதன் கூப்பிட்டு இருந்தாலும் அபிராமி கூப்பிட்டு இருந்தாலும் அது இயல்பானது தான். அமுதன் அபிராமியை காஃபிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தலை. அபிராமி தானே விரும்பி இணைந்து காஃபி குடிக்க போயிருக்கிறார். அங்கிருந்து முதல்ல புறப்பட்டது அமுதன் தான். ரெஸ்டாரண்டில் சந்தித்து அவர்களை உரையாடி கொண்டிருந்ததை பார்த்த சாட்சிகள் என்ன சொன்னாங்க? அபிராமி சிரித்து சிரித்து பேசினாங்க என்றுதானே. அமுதனுக்கு பறவைகள் சரணாலயம் எதுவும் சொந்தமாக கிடையாது. அப்படி இருப்பதாக அவர் சொன்னதற்கான அத்தாட்சியும் இல்லை. பறவைகள் சரணாலயம் இருப்பதாக நம்பினேன் என்று அபிராமி சொன்னது முழுக்க முழுக்க அவளே கற்பனையாக ஏற்படுத்தி கொண்ட நம்பிக்கை. 12ஆம் தேதி இரவு அமுதனை தேடி வந்தது அபிராமி. அமுதனிடம் ஒரு விஐபி சுட்கேஸ் இருப்பதை கவனித்து விட்ட அபிராமி அதற்கான சாவி கேட்டு உள்ளே அழைத்தார் என்று கட்டுக்கதை கட்டிவிட்டார். இரவு நேரத்தில் தனிமையில் இருக்கும் ஒரு ஆணின் அறைக்குள் எந்த பெண்ணும் சாவி கொடுப்பதற்காக போனதாக சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பெட்டியை அழுத்தி பிடித்தப்ப அமுதன் உதடுகளில் முத்தமிட்டதாகவும் அவர் கன்னத்தில் அரைந்ததாகவும் அபிராமி சொல்லியிருக்கா. அறையை விட்டு அங்கேயே நிற்க வேண்டும், வெளியே ஓடி வந்திருக்கலாமே. அப்படியே நடக்காம பலாத்கார முயற்சி நடந்திருந்தாலும் என்ன ஆகியிருக்கும்? இருவருக்கும் இடையில் போராட்டம் நடந்திருக்கும், நாற்காலி கவிழ்ந்திருக்கும், தண்ணீர் குஜா உருண்டிருக்கும், குறைந்தபட்சம் கட்டிலிருந்து தலகணியாவது கீழே விழுந்திருக்கும். போலீஸ் வருவதற்குள் இதையெல்லாம் அமுதன் சரி செய்திருக்கலாம் என்று ஒரு வாதத்துக்காக ஒப்புக்கொண்டால் கூட அந்த போராட்டத்தின் அடையாளங்கள் அமுதனின் உடலிலும் அபிராமியின் உடலிலும் இருந்திருக்க வேண்டும். போலீஸ் வந்த பின்னர் டாக்டர்களின் பரிசோதனைகள் நடந்தன. அவற்றின் அறிக்கைகள் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அமுதனின் மார்பிலும் தோளிலும் கழுத்து பகுதியிலும் அபிராமியின் பற்கள் பதிந்த அடையாளம் இருந்திருக்கு. ஆனால் அவை போராட்டத்தினால் வந்த அடையாளங்கள் இல்லை, காமவெறியில் செல்லமாக கடிக்கப்பட்ட அடையாளங்கள் தான் என்று அமுதன் சொல்கிறார். மருத்துவர்களின் அறிக்கையை கூர்ந்து படித்தா அமுதன் அபிராமி இருவருக்கும் அன்றிரவு செக்ஸ் தொடர்பு இருந்திருக்கு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கே தவிர அங்கு பலாத்காரம் நடந்ததாக சான்றுகள் கொடுக்கப்படவில்லை. பொதுவாக பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்களின் உதடுகளை சுற்றிய தொண்டை பகுதியிலோ அவர்களை கத்தவிடாமல் தடுத்திருந்தால் காயங்கள் உண்டாகும். மார்பு, வயிறு, மணிக்கட்டு போன்ற பகுதிகளில் நகைக்குறிகள் இருக்கும். முதுகில் சிராய்ப்பு இருக்கும். கால்கள் பலவந்தமாக பிரிந்திருந்தால் கணுக்கால்களிலும் அதற்கான அடையாளம் இருக்கும். உள் தொடைகளிலும் தொடை சேரும் இடங்களிலும் காயம் இருக்கும். இந்த மாதிரி எந்த காயமும் அபிராமியின் உடலில் இருந்ததாக மருத்துவ குறிப்பு சொல்லலை. அபிராமி மயக்கமாகிவிட்டதால் போராட்டம் இல்லை என்று அடுத்த கட்டுக்கதை. அபிராமி அமுதன் இருவரது உடைகளிலும் கண்டெடுக்கப்பட்ட கறைகள் பொதுவாக எந்த முதலிரவுக்கு பின் கண்டெடுக்கப்படக்கூடிய கறைகள் தான். செக்ஸே வைத்து கொள்ளவில்லை என்று என் கட்சிக்காரர் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லலை. பலாத்காரம் செய்திருந்தால் போலீஸ் வரும் வரை அவர் அமைதியாக தன் அறையில் உட்கார்ந்திருப்பாரா என்று யோசிங்க. சற்றென்று அந்த அறையை காலி செய்து கொண்டு தப்பித்துத்தானே ஓடியிருப்பாரு. தப்பிக்கும் எண்ணம் உள்ளவராக இருந்தால் தன் விசிட்டிங் கார்டை அபிராமியிடம் கொடுப்பாரா? இந்திய குற்றவியல் சட்டத்தில் செக்ஷன் 375 பலாத்கார கற்பழிப்பு பற்றி விளக்கமாக கொடுத்திருக்கு. அபிராமி 16 வயதுக்கு குறைந்தவர் அல்ல. அமுதன் தன்னை அவள் கணவன் என்று நம்ப வைத்து ஏமாற்றவில்லை. அவள் விருப்பத்துக்கு எதிராக செக்ஸை அவள் மீது திணிக்கலை. பயமுறுத்தியோ தன் பலத்தை பயன்படுத்தியோ அவளை அனுபவித்தது நிரூபிக்கப்படலை. அபிராமி மனநிலை தவறியவரோ பக்குவமற்ற குழந்தையோ அல்ல. ஆல்கஹால் குடித்துவிட்டோ புதை மரத்தின் மயக்கத்திலோ தன் நிலை அறியாது அவர் தன்னை தரலை. இந்திய சட்டப்படி 16 வயதுக்கு மேற்பட்ட எந்த பெண்ணும் தான் விரும்பியவனுடன் செக்ஸில் ஈடுபடலாம். ப்ரொவைடட் ஹர் கன்சன்ட் இஸ் ஃப்ரீ, வாலண்ட்ரி, அன்கான்சியஸ் என்று இந்திய சட்டம் சொல்கிறது. அபிராமியின் சம்மதம் முழுமையானதாக வற்புறுத்தப்படாததாக அவளாக முன்வந்து சுயனினுடன் தந்த சம்பந்தம் என்பதால் அமுதன் அபிராமியுடன் 12ஆம் தேதி இரவு வைத்து கொண்ட உறவு பலாத்காரத்திலோ கற்பழிப்பிலோ சேர்க்கப்படக்கூடாது என்று கணம் கோட்டர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அமுதன் பேரில் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு அபத்தமானது, ஆதாரமற்றது.
விஷமத்தனமானது. அவரது புகழிற்கு களங்கம் ஏற்படுத்தி மிரட்டி பணம் பறிக்க செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சியே என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் இவரான பாகம் 4. நடந்து முடிந்த விசாரணைகளின் அடிப்படையிலும் இந்திய தண்டனை சட்டங்களின் பிரிவுகளின் அடிப்படையிலும் கவனிக்கும் பொழுது இந்திய தண்டனை சட்டம் 375 பிரிவின் கீழ் விவரிக்கப்பட்டுள்ள பலாத்காரம் மற்றும் கற்பழிப்பு குற்றத்தை திரு அமுதன் செய்தார் என்று நிரூபிக்கப்படவில்லை என்று இந்த கோர்ட் கருதுகிறது. அமுதன் சாவித்வாரம் வழியாக பார்த்ததாக சந்தேகப்பட்ட அபிராமி அதன் பின் அவரோடு காஃபி அருந்த ரெஸ்டாரண்ட் போயிருக்கிறார் என்பதிலேயே அபிராமியின் குற்றச்சாட்டு பலவீனமாகிறது. லிப்டில் அதன் பின் உணவு விடுதலிலும் திரு அமுதன் கண்ணியமாகவே நடந்து கொண்டுள்ளார். செல்வி அபிராமியுடன் உறவே வைத்துக் கொள்ளவில்லை என்று அவர் அடம்பிடிக்கலை. மருத்துவ பரிசோதனை அறிக்கைக்கு புறம்பாக அவர் எதையும் சொல்லலை. செல்வி அபிராமி தன் சுயநினைவுகளுடன் தானாக முன்வந்து முழு சம்மதத்துடனும் விருப்பத்துடன் தான் திரு அமுதன் அவர்களுடன் உறவு வைத்து கொண்டார் என்று விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. எனவே இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் 376 கீழ் விவரிக்கப்பட்டுள்ள தண்டனைகளுக்கு திரு அமுதனை உட்படுத்த முடியாது என்றும் அவர் குற்றமற்றவர் என்றும் இந்த கோர்ட் கருதி அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறது. அபிராமி படித்த பெண்ணாக இருந்தபோதும் தவறான குற்றச்சாட்டு மூலம் அமுதனின் புகழை குலைக்க முயற்சி செய்ததை இந்த கோர்ட் ஒரு எச்சரிக்கையுடன் கண்டிக்கிறது. இருந்தபோதிலும் செல்வி அபிராமியிடமிருந்து நஷ்டீடு கேட்டோ வழக்கிற்கான செலவை கேட்டோ திரு அமுதன் எந்த கோரிக்கையும் வைக்காததால் இந்த எச்சரிக்கையுடன் செல்வி அபிராமியும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். மேலும் பாகம் 5. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச் மேடம் என்ற அமுதன் கண்களில் மத்தாப்பு ஜொலிக்க மீண்டும் நன்றி சொன்னான். சவிதா புன்னகைத்தா, உண்மை என்றைக்கும் வெற்றி பெறும் என்று நான் சொன்னேன் இல்ல அமுதன். உண்மைக்காக நான் விடுதலை செய்யப்படவில்லை மேடம், உங்கள் வாத திறமையால் தான் விடுதலை செய்யப்பட்டேன். பேசிய தொகையை விட 2 மடங்கு உங்களுக்கு அதிகமாக தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் மேடம். தேங்க்யூ. ஆனால் இந்த மேடம் மேடம்னு கூப்பிடுறது தான் எனக்கு பிடிக்கலை. சவிதான்னு தாராளமாக என் பேர் சொல்லியே கூப்பிடலாமே. உங்களுக்கு எப்போது எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை தேடி வரலாம் சவிதா மேடம். சவிதா சிரித்தா. அமுதன் காரில் ஏறினான். அவனிடமிருந்து விடை பெற்றாள். நீதிமன்றத்தை விட்டு வெளிப்படும் வழியில் வேகமாக நடந்தா. மரத்தடியிலிருந்து திடீரென்று ஒரு நிழல் நகர்வதை அவள் உணர்ந்து தயாராகும் முன் அவள் மீது அபிராமி கிட்டத்தட்ட மோதுவது போல வந்து நின்றாள். சபிதாவின் 2 தோள்களையும் அபிராமி பற்றினாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் திரண்டு கன்னங்களில் வழிந்தது. உதறுகள் துடித்தன. இப்படி பொய் சொல்லி அந்த அயோக்கியனை காப்பாத்திட்ட, நீயும் ஒரு பெண் தான் என்பதை மறந்துட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்துட்ட, காசுக்காக என்ன வேண்டுமானாலும் ஜாலம் செய்பவள் தானா நீ? இன்னொருத்திக்கு பிரச்சனை என்ன, உனக்கு வெள்ளக்கட்டி. உனக்கே இந்த நிலைமை வந்தாதான் இன்னைக்கு நான் என்ன பாடுபடுறேன்னு தெரியும். அபிராமியின் கண்கள் கனலை கக்கின. சபிதாவை சற்று பின்னால் உந்தி தள்ளிவிட்டு அபிராமி தன் கைகளை விலக்கி கொண்டா. நெருக்கமாக கடந்த காரிலிருந்து கவலையுடன் அமுதன் இதை பார்க்கவும் அபிராமி அவன் பக்கம் திரும்பி கோபமாக தூ என்று துப்பினாள். கார் விரைந்து மறைந்தது. சபிதாவின் கண்களில் கோபம் வரவில்லை, ஆத்திரம் வரலை. அபிராமியை பார்த்து ஒரு அனுதாபம்தான் வந்துச்சு. அபிராமி சரல் என்று திரும்பினான். தன் அம்மாவின் தோள்களை அணைத்து பிடித்தாள். போகலாமா? பாகம் 6. சியர்ஸ். கண்ணாடி கோப்பைகள் முத்தமிட்டு கொண்டன. அமுதன் முதல் சிப்பு உறிஞ்சியதும் கோப்பையை தட்டி கொண்ட மகேந்திரனும் லிங்கனும் தங்கள் கோப்பையை உதறுகளில் பதித்தாங்க. எங்கிட பிடிச்ச அந்த சபிதாவை இந்த விளாசு விளாசிட்டா என்றான் மகேந்திரன். தன் நெற்றியை 2 துளி விரல்களை துடைத்து கொண்டே பவித்ரன் தான் சிபாரசு செய்தான். எந்த பவித்ரன்? வக்கீல் ரங்காச்சாரியின் உதவியாளன். என் கம்பெனி கேஸ் விஷயமா என்னை பார்க்க அடிக்கடி வருவான்னு சொன்னேனே, அவன்தான். சவிதா தனியாக ப்ராக்டிஸ் செய்ய போறா, ரொம்ப புத்திசாலி பெண் என்றும் சொன்னான். எந்த தடவையும் நீ இவ்வளவு சிக்கலில் மாட்டிக்கொண்டதில்லையே, கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு ஏண்டா அபிராமியை விட்டு வச்ச என்றான் லிங்கன் சற்றே ஆச்சரியமாக. அந்த பெண்ணை நிஜமாகவே லவ் பண்ணலாமா என்று நான் யோசிச்சிட்டேன்டா. அமுதன் புருவங்களை உயர்த்தி காலேஜ் படிப்பு ஆராய்ச்சி என்ற அளவுக்கு வந்திருந்தாலும் அவளிடம் கொஞ்சம் இன்னோசன்ஸ் பாக்கி இருக்குது. யூ மீன் அசடுத்தனம்? நோ, வெகுளித்தனம். எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டுமல்ல, அந்த வெகுளித்தனம் தான் என்னை ஏமாற்றி விட்டது. அவ போலீஸுக்கு போவான்னு சற்று கூட யோசனை செய்யவிடாமல் தடுத்து விட்டது. இப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டையா என்றான் லிங்கன். எந்த பெண்ணையும் பார்த்த இடத்தில் பார்த்த மாத்திரத்தில் ஆசைப்பட்டு விடக்கூடாது. ஆசைப்படலாம், ஆனால் இந்த ரிஸ்கை எல்லாம் பொது இடத்துல வைத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கு முன்னால் நாம் அப்படி வைத்து கொண்டதில்லை, இனிமேலும் வைத்துக்கொள்ளக்கூடாது. இது வரைக்கும் எத்தனை பேர் ஸ்கோர்? தின்றதா துப்பியதா? 2 தான் என்றான் மகேந்திரன் தன் கோப்பையை மறுபடி நிரப்பிக்கொண்டே. நாம் 3 வருமா சேர்ந்து அந்த சினிமா சான்சிற்கு வந்தாலே, அவள் பேர் என்ன? ரங்கநாயகி. பொய் பொய், 3 பேருமா ரங்கநாயகி?
நானும் லிங்கனுமாக பொன்னி, பூரணி, நான் மட்டும்தான் ஜோதி, சூரியகலா, கடைசியாக அபிராமி. ஜோதி சூரியகலா ரெண்டு பேரை பற்றி பேசாத என்றான் லிங்கன். அவன் கழுத்து பட்டை வியர்த்து விட்டது. அமுதா சிரித்தான். ஏன் வேண்டாமே, பயமாக இருக்குதா? அவர்கள் இனிமேல் எழுந்து வந்து அபிராமியை போல சாட்சி சொல்ல போவதில்லை. அமுதன் ப்ளீஸ், அவங்கள பற்றி பேச வேண்டாம். பின்ன வேறு யாரை பற்றி பேச வேண்டும்? சபிதா, அந்த வக்கீல். பார்த்தா அவள் கூட அழகாக தேவதை போல தான் இருக்கா. அவள் உன்னை பார்த்த பார்வையில் ஒரு மயக்கம் இருந்துச்சு, கவனிச்சியா என்றான் லிங்கன். இஸ் இட்? என்னிடம் அப்படி என்னடா இருக்குது? அத்தனை பெண்களும் விட்டில் பூச்சி போல வந்து விழ அமுதனின் குரலில் விஸ்கியோடு பெருமிதமும் கலந்திருந்தது. அவள் வக்கீல்டா, விரல் நுனியில் 100 செக்ஷன் வைத்திருப்பா, அவளிடம் வாலாட்டி சிக்கிக்கொள்ளாத என்றான் மகேந்திரன் கோப்பையை காலி செய்து. வக்கீலா இருந்தா என்ன, அவளுக்கும் 2. டேய், அவளும் பெண் தானே, வேறு விஷயம் பேசலாம். நோ, அமுதன் தன் கண்ணாடி டம்ளரை வேகமாக வைத்தான். சவால் விட்டுவிட்டு பின்வாங்கி என்று சொன்னால் நான் பின்வாங்க மாட்டேன். 6வது ரவுண்டில் நீ சியர்ஸ் என்று சொன்னப்ப எனக்கு தெரியும் உனக்கு நல்லா ஏறி இருக்குன்னு. லிங்கன் சொன்னதும் அமுதன் பாய்ந்து எழுந்து அவன் சட்டையை மார்பருகில் கொத்தாக பிடித்தான். போதையில் உளறேன்னு நினைக்கிறியா? லிங்கன் கண்களில் அச்சம் நேலாடியது. அப்படி சொல்லல அமுதன், ஆனால் அமுதன் சற்றென்று அவன் சட்டையை விடுவித்தான். குனிந்து லிங்கனின் கால்களை தொட்டான். சாரிடா, முனைச்சி வசப்பட்டு சட்டையை பிடிச்சிட்டேன். பரவாயில்ல அமுதன், எனக்கு சபிதா வேணும். அமுதன், இதை பற்றி நாளைக்கு பேசுவோம். நோ மகி, இப்போது பேசி தீப்போம். எனக்கு சபிதா வேண்டும். வேண்டும் என்று நான் நினைத்த பிறகு எப்படி என்று தான் பேச வேண்டுமே தவிர வேண்டாம் என்ற பேச்சே வேண்டாம். மகி, டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் என்றான் மகேந்திரன். WS என்றான் லிங்கன். அவசரமாக அமுதன் வாய்விட்டு சிரித்தான். பயப்படாதீங்க, உங்களை கூப்பிட மாட்டேன். இப்போது சியர்ஸ் ஒன்ஸ் மோர். புது பாட்டலாக அமுதன் திறந்தான். பாகம் 7. சபிதா சந்தோஷமாக இருந்தா. முதல் வழக்கிலேயே வெற்றி என்பது வக்கீலை பொறுத்தவரை ஜனாதிபதி விருதுக்கு சமம் என்று அவளுடைய சீனியர் வாழ்த்தியிருந்தார். வாய்தா வாங்குவது, ஜாமீன் வாங்குவது போன்ற அற்பமான விவகாரங்களிலேயே முதன் முதலேயே தனியாக செயல்பட்டு சக வக்கீல்கள் பலரும் ஒரு ஆபத்தான வழக்கில் தைரியமாக அவள் வாதிட்டு தன் கட்சிக்காரருக்கு வெற்றி வாங்கி தந்ததை பொறாமையோடு வாழ்த்தினாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி கூட அவள் தனியே சந்தித்தப்ப அவள் வாதாடிய விதம்தான் அமுதனுக்கு விடுதலை வாங்கி தந்தது என்று பாராட்டி ஆசீர்வாதம் செய்தார். காலையில் கோர்ட் வளாகத்தில் அபிராமி அவள் மீது எரிந்த கடும் சொற்களால் சற்று கலங்கி போயிருந்ததற்கு சுற்றி இருந்தவர்களின் வார்த்தைகள் தான் ஒரு மனத்தெளிவை கொண்டு வந்தன. இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் போல இருந்துச்சு. யாரோட கொண்டாடுவது? இந்த சமயம் பார்த்து அந்த பிளடி பரசுராமன் அமெரிக்காவுக்கு போய் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் உட்கார்ந்துருக்கான். இங்கே இருந்திருந்தால் இழுத்து வச்சு பச்சக் பச்சக் என்று முத்தம் கொடுத்துருப்பேன். அவளுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாமே அன்பு இல்லைன்னா. அங்கே அவளோடு வாழ்ந்த ஆதரவற்றவர்கள்தான். அவர்களை பராமரிக்கும் அந்த பெரியவர் தான். சமிதா தன் மொபைட்டை அன்பு இல்லத்துக்கு செலுத்தினான். வாமா என்று அவள் தலையை அன்புடன் வருடி கொடுத்தார் பெரியவர். முதல் கேஸ்லேயே நீ ஜெயித்தது ரொம்ப சந்தோஷமா. நம்ம இல்லத்தில் வளர்ந்த பெண் இப்போது சமூகத்தில் ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்க என்பது எவ்வளோ பெருமையான விஷயம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான் தாத்தா. ஒரு வழக்கை பணக்காரங்களுக்காக நடத்தினா அவர்களிடம் நிறைய சம்பளம் வாங்கு சபிதா. அதற்கடுத்த வழக்கை ஒரு ஏழைக்காக நடத்தினா எந்த பணமும் வாங்காமல் நடத்தி கொடு. அதுதான் என் ஆசை. நிச்சயம் தாத்தா, இன்னைக்கு எல்லோருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன், உன் கையாலேயே கொடுமா என்று அவர் தன் தாடியை தடவிக்கொண்டே எழுந்தார். சபிதா இரவு தன் போர்ஷனில் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்தப்ப செய்தி குறிப்பில் ஒரு மின்னல் போல அமுதனின் புகைப்படம் காட்டப்பட்டது. பரபரப்பான கற்பழிப்பு வழக்கிலிருந்து தொழிலதிபர் திரு அமுதன் இன்று விடுவிக்கப்பட்டார். சபிதா டெலிவிஷனை அணைத்தாள். போதும், ஒரே விஷயத்தை எத்தனை தடவை கேட்டாச்சு. கண்களை மூடினா அமுதன், அரசு, வக்கீல், அபிராமி, அவள் அழுகை என்று பிரேம் பிரேமமாக அந்த காட்சிகளை எத்தனை வடிவங்கள் பெறுகின்றன. மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் அமுதனை விடுவித்ததற்காக இந்த வாழ்த்து. ஆனால் எனக்கு உங்கள் பேரில் பர்சனலாக கொஞ்சம் வருத்தம் உண்டு என்று இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் சொன்னது நினைவுக்கு வந்தது. ரவிக்குமார் ஒரு புன்னகையுடன் தான் பேசினார். அவள் சீனியருக்காக ஆஜரான எத்தனையோ வழக்குகளில் அவளுடன் பணியாற்றிய நேர்மையான அதிகாரி அவர். கண்ணியமான தோற்றம் காரணமாகவே அவளுடன் பேசும்போது ஒரு மூத்த அண்ணனுடன் பேசுவது போல தான் அவளுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். என்ன சார் என் மேலே வருத்தம்? அபிராமியை பார்த்தா பொய் சொல்வது போல எனக்கு தெரியலை. அந்த அமுதன் சொல்வது எல்லாம் உண்மை என்றும் தோணலை. சபிதாவுக்கு சற்றென்று முகம் சுருங்கிவிட்டது. வழக்கை பற்றி பேச வேண்டிய அளவுக்கு நீதிமன்றத்தில் பேசியாச்சு. அவளுடைய சீனியர் அடிக்கடி சொல்லும் வாக்கியம்தான் நினைவுக்கு வந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாதவன் ஒரு வக்கீலை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை சபிதா.
ஒருத்தன் நம்மை தேடி வந்துட்டா அந்த வழக்கை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த கிளைண்ட் இடத்துல நம்ம உட்கார வச்சு பார்த்து முழு மூச்சாக அவனுக்காக செயல்பட வேண்டியதுதான் நம்ம கடமை. நியாயமா அநியாயமா என்று முடிவு செய்ய வேண்டியது கோர்ட்டு தானே தவிர வக்கீல் இல்லை. உன் கடமையை செய், நல்லதா கெட்டதா என்று நீ தீர்மானிக்காத என்றுதான் கீதை கூட சொல்லுது. அவ்வளவுதான், அவ்வளவே தான் நான் செய்தது. சபிதா 6 மாதத்துக்கு முன்னால் அடுத்தடுத்து 2 பெண்கள் காணாமல் போனாங்களே, ஞாபகம் இருக்கா என்று இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் கேட்டப்ப இயல்புக்கு வர சபிதாவிற்கு சில நொடிகள் பிடித்தன. 2 பேருடைய உடல்களும் தான் நமக்கு கிடைத்தன. அந்த 2 பேருமே கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக டாக்டரின் ரிப்போர்ட் சொன்னது. ஆனால் குற்றவாளி யார் என்பதற்கு எந்த தடையும் கிடைக்காம போலீஸ் இன்று வர திணறி கொண்டிருக்கு. அதை எதுக்கு இப்போது சொல்கிறீங்க சார்? சபிதா சற்றே சினத்துடன் கேட்டா. அந்த 2 பேரும் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் அமுதனோடு ஃபோனில் பேசியவங்க என்று போலீஸுக்கு தெரிய வந்தது. ஸோ வாட்? இந்த சோ வாட் தான் போலீஸில் மேற்கொண்டு எந்த முடிவுக்கும் வர முடியலை. எத்தனையோ பேருக்கு அவர்கள் ஃபோன் செய்திருக்காங்க, அதில் அமுதனும் ஒன்று என்று கோர்ட்டில் சொல்லப்பட்டால் அதுக்கு எதிராக வாதம் எங்களிடம் இல்லை. அதனால தான் பேசாமல் விட்டுட்டோம். கற்பழித்த பெண்கள் என்ற வரிசையில் 3வது அபிராமியும் அமுதன் பற்றி புகார் கொண்டு வந்தது கூட எதேச்சியா என்று சட்டம் சொல்லும் என்பதால தான் எங்கள் கைகள் கட்டி போடப்பட்டுள்ளன. என் கேஸில் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் சார் என் முயற்சியாக இருந்துச்சு என்று பழிச்சென்று அப்போது அவரிடம் சொல்லிவிட்டாள். யோசித்து பார்த்தா இள ரத்தம் என்பதால எந்த விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள பிடிக்கவில்லையோ என்று கூட தோன்றியது. அவளுடைய துடிப்பையும் பரபரப்பையும் மூத்தவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கமும் இருந்துச்சு. திடீரென்று ஃபோன் வலித்ததும் கலைக்கப்பட்ட ரிசீவரை எடுத்தா. ஹாய்டா என்று அவள் காதில் உற்சாக ஊற்று பாய்ந்தது. பரசுராம் அமெரிக்காவிலிருந்து. ஆன்சரிங் மிஷினில் 2 தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. என்னடா விஷயம்? ஓஹோ, நான் ஃபோன் பண்ணாதான் பதிலுக்கு ஃபோன் செய்வீங்களோ? சபிதாவின் குரலில் செல்லமான போலி கோபம் கலந்திருந்தது. முட்டாள், உங்கள் ஊரில் பகல் நேரம்னா இங்கே ராத்திரி என்பதை மறந்துட்டியா? தூங்கும்போது கூட ஆன்சரிங் மிஷினை போடக்கூடாதா? பரசுராமும் அதே செல்லத்தொண்ணில் பதில் சொன்னான். உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க வேண்டும்டா ராஸ்கெல். எங்கேயோ கை கெட்ட தூரத்தில் போய் உட்கார்ந்துருக்கியே. கை கெட்ட தூரத்தில் இருந்த போதெல்லாம் முதுகுகளுக்கு ஜிப் போட்டு மூடி வச்சுக்க. அமெரிக்கில் நான் உட்கார்ந்துருக்கும் போது இப்படி வெறுப்பேத்து. ஏய், உண்மையாக சொல்லு. எல்லா தடவையும் நான் வாய்க்கு ஜிப் போட்டா வச்சுருந்தேன். அன்னைக்கு ஏர்போர்ட்லேயும் நீ கிளம்பும்போது மறந்துட்டியா? ஓகே ஓகே, சரண்டர். வக்கீலம்மா, மேட்ருக்கு வா. இன்னைக்கு என் முதல் கேஸில் வெற்றி வெற்றி வெற்றி. அதை உன்ட்ட சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். நீ கும்பகர்ண நாட்டம் தூங்கிட்டு இருக்க. இருந்தாலும் என்னால் என் ஆர்வத்தை அடக்க முடியலை. அதுதான் 2 தடவை ஃபோன் பண்ணிட்டேன். கிரேட், எக்ஸலண்ட், வா. சூ, இந்த டிக்ஷனரி வார்த்தையெல்லாம் மறந்து விடாத. என் செல்ல கண்ணம்மா, டைரியில் இந்த தேதியை போட்டு குறித்து வச்சுக்க. பரசுராமுக்கு கடன் பாக்கி 100 முத்தம் என்று நான் இந்தியாவுக்கு வந்து கால் வைத்ததும் வட்டியோட வசூல் பண்ணிக்க வேண்டும். இன்றைக்கி இங்கே நான் இதை கொண்டாட போகிறேன். எப்படி கொண்டாடுவ? மூச்சு முட்டை விஸ்கியை நிரப்பி கொண்டு விட மாட்டேன். ஈ, விஸ்கி கிஸ்கின்னு போன கடன் பாக்கியை இப்போதே கேன்சல் பண்ணிவிடுவேன். பொண்டாட்டியாவது கூட இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணுவா. ரிமோட்லேயே உத்தரவு போகிறே ராட்சசி. பரசுராம் ஃபோனில் சிரித்து கொண்டே சொன்னப்ப சபிதாவிற்கு சந்தோஷம் கூடி போனது. பாகம் 8. சபிதா குளித்து விட்டு வந்திருந்தா. ஹால் ஆணியில் துர்க்கையின் படம் தொங்கியது. 18 கைகள் கொண்ட துர்கை, அதில் 6 கைகளில் ஆயுதங்கள் பிடித்திருந்த துர்க்கை. வேறு என்னென்னவோ கடவுள் படங்கள் அழகழகாக கிடைத்த போதும் சபிதா இந்த படத்தை விரும்பி கேட்டு வாங்கி வந்தா. மரஸ்டூல் போட்டு ஏறி துர்க்கையின் படத்துக்கு கதம்பு பூ அணிவித்தப்போ ஃபோன் ஒலித்தது. சபிதா ஸ்டூலிலிருந்து இறங்கினா. ரிசீவரை எடுத்தா. குட் ஈவினிங் என்றது உற்சாகமான மறுமுனை குரல். தெரிகிறதா என்ன? நான் அமுத. குட் ஈவினிங் என்றால் சபிதா அதே உற்சாகத்தோடு. இப்போதான் நீங்கள் ப்ராக்டிஸ்லேருந்து திரும்பி இருப்பீங்க, டயர்டாக இருப்பீங்க. வெரி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோனோ, குளிச்சுட்டு புத்துணர்ச்சியோடு தான் இருக்கேன். சொல்லுங்கள் அமுதன், நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு கூப்பிட்டேன், மறந்துட்டீங்களா? பேசி தொகையது போல 2 மடங்கு ஃபீஸ் கொடுத்துட்டீங்களே, அதுவே நீங்கள் வற்புறுத்தியதால் தான் வாங்கிக்கிட்டேன். போதும், ட்ரீட்டும் வேண்டாம் அமுதன். ட்ரீட் தான் வேணாம், பிஸ்னஸ் வேண்டாம்னு சொல்லிவிட மாட்டிங்களே. பிஸ்னஸா? நான் புதிதாக ஒரு கிரானைட் ஃபேக்டரி ஆரம்பிக்க போகிறேன் சபிதா. அதில் 4 பார்ட்னருங்க. நான், என் நண்பர்கள் 2 பேர், நீங்கள். நானா? சபிதாவின் குரலில் வியப்பு மேலிட்டது. நான் எப்படி உங்கள் கம்பெனியில் பார்ட்னர் ஆக முடியும்? பணம் போட நான் இருக்கேன், அன்றாட பிஸ்னஸை பார்த்துக்கொள்ள என் நண்பர்கள் இருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி, பேங்க் விவகாரம், லீகல் ப்ராப்ளம், இதையெல்லாம் கையால் எங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுது. கிழக்கட்டைகளுக்கு அனுபவம் இருக்கும் தவிர துடிப்பு இருக்காது. சட்டத்தை மீறி நாம் எதுவும் செய்ய போவதில்லை என்பதால் ஒரு துடிப்பான பார்ட்னராக உங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை. என்னிடம் 1 பைசா கூட கிடையாது முதலீடு செய்ய.
விலை மதிப்பில்லா உங்கள் புத்திசாலித்தனம் எங்களுக்கு தேவை. மாதம் 30,000 சம்பளம், காரு, டெலிஃபோன் எக்ஸட்ரா. சம்பளம் குறைவாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 6 மாதம் கழிச்சு பிஸ்னஸ் கால் ஊன்றையுடன் அதிகரித்து கொள்ளலாம். ஐயோ, நான் ப்ராக்டிஸ் செய்வதை விட்டுட்டு எங்கேயும் சம்பளத்துக்கு போக நினைத்ததே இல்லை முதன். ப்ராக்டிஸ் செய்வதை யார் நிறுத்த சொன்னாங்க? வாரத்துக்கு 3 நாள் மட்டும் பார்ட் டைமாக, சாயந்தரத்திலும் சனிக்கிழமை மட்டும் முழு நாளும் நீங்கள் வந்தால் போதும். அது கூட நாம் நேரில் பேசி உங்களுக்கு சௌகரியமான நேரத்துக்கு செட்டில் ஆகலாம். நான் யோசிக்கணும், நிறைய விஷயங்களை நான் ஃபோனில் பேச முடியல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம் நேரில் சந்தித்து சில விஷயங்களை பேசலாமா? அப்புறம் நீங்கள் தேவையான நேரம் எடுத்துக்கொண்டு முடிவு செய்யலாம். என் பார்ட்னர்களும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்காங்க. சந்திப்போம்மா. எப்போது? இப்போது உங்களுக்கு சௌகரியப்படுமா? ஜஸ்ட் 1 ஹவர். இப்போதா? ஜஸ்ட் 1 ஹவர் மட்டும்தான். எங்கே? போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் வெயிட் பண்ண முடியுமா? நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். அங்கிருந்து என் பார்ட்னர் ஆஃபீஸுக்கு போகலாம். திரும்ப கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நானே ட்ராப் பண்ணிடுறேன். எனக்கு 1/2 மணி நேரம் தர முடியுமா? அஃப்கோர்ஸ், நான் காருடன் வரேன். அமுதன் குரல் பணிவாக சொன்னது, தொடர்பு அருந்தது. சவிதா ரிசீவரை வைத்து தன் கையை தானே உற்சாகமாக குத்தி கொண்டா. 30,000 கார் மற்றும் பல, கம்பெனி டைரக்டர் என்ற அந்தஸ்து. இவ்வளவு இளம் வயதில் எல்லோருக்கும் இது சாத்தியமா? எவன் சொன்னான் ஒரு பெண்ணால் முடியாது என்று? நான் சாதித்து காட்ட போகிறேன். டியர் டியர் பரசுராம், இன்றைக்கிறவும் உன் தூக்கத்தை கழித்து உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கும். நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக போகிறேன். கடனாக இன்னும் 100 முத்தங்கள் சேரப்போகுது. பாகம் 9. வெட்கமும் உற்சாகமாக சவிதா உடைமாற்ற துவங்கினான். கார் சீரான வேகத்தில் பயணம் செய்தது. அமுதா அதை வெகு சுலபமாக கையாண்டா. காருக்குள்ளே ஒரு ரசிக்கத்தக்க நறுமணம் கமழ்ந்தது. செவிகளுக்கு இதமான இசை ஸ்டீரியோ ஃபீக்கரில் மெல்ல அதிர்ந்து ஏர் கண்டிஷனர் குளிர்காற்ற காருக்குள் நிரப்பிக் கொண்டிருந்தது. சபிதா அமுதனுக்கு அடுத்த முன்னிருக்கையில் உட்கார்ந்திருந்தா. கார் பயணத்தை அவள் மிக ரசித்தா. கருப்பு கணிகளுக்கு வெளியே தெரிந்த போக்குவரத்தில் இருந்த பெரும்பாலான கார்களில் இந்த அளவு வசதி இருக்குமா என்று யோசித்தா. இந்த பேச்சுவார்த்தை மட்டும் சுலபமாக முடிச்சிட்டா அவளுக்கென்று ஒரு கார் கொடுக்கப்படும். அந்த காரில் ஏசி, சங்கீதம், நறுமணம் எல்லாம் இருக்கும். பணத்தினால் எத்தனை நல்ல விஷயங்களை வாங்க முடியுது? நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்தே அன்பு இல்லத்தின் பராமரிப்பில் வறுமையின் உலர்ந்த பிடியில் வசித்து வளர்ந்தவளுக்கு இந்த வசதிகள் ஒரு ஆடம்பரம்தான் என்று தோன்றியது. காருக்கு வெளியே தெருவிளக்கள் பூத்திருந்தன. போக்குவரத்து தேய்ந்திருந்தது. கார் இப்போது நகரத்தின் வெளியே செல்லும் பாதையில் திரும்புவதை சமிதா கவனித்தா. எங்கே போகிறோம் என்றா. புது மகாபலிபுரம் சாலையில் தான் நம்ம கிரானைட் ஃபேக்டரிக்கான இடம் வாங்கியிருக்கோம் என்றான் அமுதன், தன் வசீகர புன்னையை விரித்து. நம் கிரானைட் ஃபேக்டரி? இன்ப தேன் வந்து பாய்ந்தது சவிதாவின் காதில். அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் காட்டுறேன். அங்கேருந்து பக்கத்தில் என் பார்ட்னரின் பண்ணை வீடு இருக்குது. அங்கே தான் என் நண்பர்களை சந்திக்கிறோம். மீட்டிங் ஆஃபீஸில் இருக்கும்ல நினச்சேன். சவிதாவின் குரலில் சின்ன ஆட்சேபம் இருந்துச்சு. நோ ப்ராப்ளம் என்றா அமுத. நீங்கள் ஒரு கிரேட் லாயர், உங்களுக்கு தைரியம் அதிகம். அதனால் ஆண்கள் இருக்கும் வீட்டுக்கு பிஸ்னஸ் விஷயமாக பேச வர தயங்க மாட்டேங்கன்னு நினச்சேன். இப்போதும் நோ ப்ராப்ளம், நம்ம ஆஃபீஸ்லேயே மீட்டிங்கை வச்சுக்கலாம். பார்ட்னரை பிக்கப் செய்து கொண்டு ஆஃபீஸுக்கு போயிடலாம். அமுதனின் குரலில் தேன் சொட்டியது. தைரியம் இல்லாமல் போய்விடவில்லை என்றால் சபிதா. ஆனால் சில விஷயங்களை முறைப்படி செய்வதுதான் நியாயம். ஆஃபீஸ் மேட்டரை 4 நண்பர்களாக உட்கார்ந்து விஸ்கி குடித்து கொண்டோ சிகரெட் ஊதி கொண்டோ பேசுவது என்பது சரிவராது என்பது என் கருத்து. சபிதா சிரித்து கொண்டே தான் சொன்னான். அமுதன் சற்றென்று திரும்பி பார்த்துவிட்டு காரை தொடர்ந்து செலுத்தினான். சாலையின் இரு பக்கமும் கிராமங்கள் போல தென்பட்டன. எங்கேயாவது ஒரு பெட்டிக்கடை, எப்போதாவது ஒரு பெரிய கட்டிடம், நிறைய இடைவெளி விட்டு வீட்டு மனைகள், ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு. இந்த காட்சிகளை இரு பக்கமும் திறந்தன. அமுதன் காரை ஒரு இடத்தில் நிறுத்தினான். இடதுபுறம் கண்ணுக்கட்டிய தூரம் வர வெறுமையாக இருந்த ஒரு காய்ந்த நிலப்பரப்பை காட்டினான். இங்கே தான் நம்முடைய ஃபேக்டரி வரப்போகுது. அடுத்த மாதத்திலிருந்து வேலை ஆரம்பிக்க போகிறோம். சபிதா கார்கனடை இறக்கினான். ஏசி காற்றை சுவாசித்து கொண்டிருந்தவளுக்கு அந்த இயற்கை காற்று நுரையீரலுக்கு இதமாக இருந்துச்சு. ஆங்காங்கே சிமெண்ட் தூண்கள் நட்டு இரும்பு வேலி போடப்பட்ட அந்த நிலப்பரப்பு பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. நல்ல இடம் என்றா சபிதா. கார் சீறி புறப்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டர் தாண்டியதும் பிரதான சாலையிலிருந்து விலகி இடதுபுறம் பிரிந்த மண்பாதையில் புழுதி பறக்க திரும்பியது. இங்கே தான் என் நண்பனின் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. கார் கடற்கரை நோக்கி நீண்ட மண்பாதையில் வேகம் குறைந்தது. இரு பக்கமும் தென்னந்தோப்பு, இடையில் இந்த மண்பாதை. சிறு 100 மீட்டர் பயணம் செய்ததும் குறுக்கில் ஒரு இரும்பு சங்கிலி பாதையை மறைத்தது. அமுதன் காரை நிறுத்தாமல் அதன் முன் விளக்குகளை 4 முறை சட் சட் என்று அணைத்து போட்டான். எங்கிருந்தோ ஒரு வாட்ச்மேன் உருவாகி ஓடி வருவது காரின் முன் விளக்குகளின் வெளிச்சத்தில் தெரிந்தது. காரின் வெளிச்சம் அபாரமாக இருந்ததால் வாட்ச்மேன் தன் கண்கள் கூச ஒரு கையால் கண்ணுக்கு மேல்கூடை போல பிடித்தபடி ஓடி வந்து சங்கிலியை அவிழ்த்து பாதையிலிருந்து ஒதுங்கி நின்று சல்யூட் அடித்தான். கார் வேகம் எடுத்து விரைந்தது.
நீங்கள் கார் லைட்டை அணைத்திருக்கலாமே. அமுதன் பாவம், அவனுக்கு எப்படி கண் கூசியது பார்த்தீங்களா? கண் கூச வேண்டும் என்று தானே லைட்டை அணைக்காமல் இருந்தேன் என்றார் அமுதர். காரில் என்னோட யார் வர்றாங்க என்று அவனுக்கு தெரியக்கூடாது. காரை அனுமதிப்பதற்கு 4 முறை விளக்கி அணைத்து போட்டனே, அவ்வளவுதான் அவனுக்கும் எனக்கும் பேச்சு. ஏன்? பல பிஸ்னஸ் ரகசியங்கள் வேலைக்காரங்க மூலமாக தான் லீக் ஆகுது சபிதா. வேறு கம்பெனி ஆட்கள் எங்களை சந்திக்க வரலாம் போகலாம். இதை பற்றியெல்லாம் வாட்ச்மேன் வெளியே சொல்லிட்டு இருந்தா எவ்வளோ ரிஸ்க்னு யோசிச்சு பார்த்தீங்களா? 3 பார்ட்னர்களும் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வருவோம் போவோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாட்ச்மேன் இருந்தால் கூட இதுதான் ஏற்பாடு. காருக்குள் யார் யார் இருக்காங்க என்ற விவரம் வாட்ச்மேனுக்கு அவசியம் இல்லை. பாதை வளைந்து திரும்பியது. அமுதன் தன்னிடமிருந்த ரிமோட் போன்ற கருவியை எடுத்து அழுத்தினான். எதிரே இருந்த கேட் எலக்ட்ரானிக் ஆணைப்படி தன் சக்கரங்களில் நகர்ந்து வழிவிட்டது. இங்கே வாட்ச்மேன் கிடையாதா? பொதுவாக கேட்டை தாண்டி சிப்பந்திகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் முன்கூட்டியே சொன்னால் ஒழிய வேலைக்காரன் கூட இங்கே திரும்புவதில்லை. காரை போட்டிகோல் நிறுத்தி ரிமோட்டை மீண்டும் அழுத்தினான். கேட் தானியங்கி தயவில் தானாக மூடிக்கொண்டது. காரிலிருந்து இறங்கினாங்க. அமுதன் தன்னிடமிருந்த சாவியால் அலங்காரமான கதவை திறந்தான். வட்ட வடிவமான ஹால், 12 அடி உயர கூரை, வட்ட சுவரில் ரசனைமிக்க ஓவியங்கள். நடுகாலில் தொங்கும் கண்ணாடிக்கு தேன்கூடு ஷான்லியர், அது இறைந்திருக்கும் டிசைன் டிசைனாக வெளிச்சம். ஹாலின் வலதுபுறம் பிரைநிலா வடிவத்தில் குஷன் சோஃபாக்கள், இடதுபுறம் சோனி தொலைக்காட்சி பெட்டி, ஆடியோ சிஸ்டம். ஹாலின் மையத்தில் இருந்த மீன் தொட்டி தான் சபிதாவை வெகுவாக கவர்ந்தது. மாபெரும் வட்ட தொட்டி, கண்ணாடி தொட்டிக்குள் வெளிர் நீல நிற நீர், நீரை சிதறடித்து பரப்பாக நீந்து கொண்டிருக்கும் மீன்கள், கருப்பு, வெள்ளை, சாம்பல், தங்கம் என்று எத்தனை பளபளப்பான மீன்கள். ஸ்பிளிட் ஏசி என்று சொல்லப்படும் குளிர்சாதன கருவியில் ஒளி இல்லாமல் ஹாலில் குளிர்காற்று நிரம்பி இருந்தது. சபிதா தன்னையறியாமல் மீன் தொட்டி அருகே போய் நின்றார். நீரை கிழித்து நடைபோடும் மீன்களை சற்று நேரம் வேடிக்கை பார்த்தா. வெகு அருகே மூச்சுக்காற்றின் ஒளி கேட்டதும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தா. வெகு நெருக்கமாக அமுதன் நின்றிருந்தான். யூ லைக் இட் என்று புன்னகையுடன் கேட்டான். சபிதா இயல்பாக நகர்றது போல 2 அடி நகர்ந்து நின்றார். உங்கள் நண்பர்கள் எங்கே? அமுதன் திடீரென்று வாய்விட்டு சிரித்தான். நீங்கள் அதை நம்பினீங்களா? எதை? சபிதா புருவங்களை உயர்த்தினா. என் நண்பர்கள் இங்கே காத்திருப்பாங்கன்னு சபிதாவிற்கு முதன்முறையாக கன்றுக்குட்டி உதைத்தது. வாட் யூ மீன்? இது என் நண்பனின் பண்ணை வீடு என்று சொன்னது டூப். இது என்னுடைய சொந்த பண்ணை வீடு. பிஸ்னஸ் பேசப்போவது நானும் நீங்களும் மட்டும்தான். இது என்ன விளையாட்டு? விளையாட்டு இனிமே தான் ஆரம்பம். அப்படி உட்காருவோமா? சபிதாவின் முகத்தில் சிரிப்பு முற்றிலும் மறைந்து போனது. இதை போன்ற ஜோக்கை நான் ரசிக்கல அமுதன் என்றால் குரலில் சினம் சேர்ந்து. ஜோக்கு இல்லை, சத்தியம். அமுதன் சோஃபாவில் அமர்ந்தான். கால் மேல் கால் போட்டுக்கொண்டான். முதல்ல நாம் பிஸ்னஸ் பேசுவோம். சபிதாவிற்கு நிறைய கோபம் வந்துச்சு அமுதன் மீது, தன் மீது. பெரிய பிஸ்னஸ் என்றான், பார்ட்னராக சேரலாம் என்றான். உடனே நம்பிக்கொண்டு தனியே அவனுடன் புறப்பட்டு வந்தது எவ்வளவு முட்டாள்தனம். எத்தனையோ ஆண்களுடன் நீண்ட தொலைவுக்கு அவள் பயணம் மேற்கொண்டதில்லையா என்ன? உங்களுக்கு என்ன பைத்தியமா அமுதன் என்றால் சூடாக. என் கம்பனில் உங்களை பார்ட்னராக சேர்த்துக்கொள்ளும் ஐடியா இப்போதும் மாறலை. உங்களை அறிவு திறமை மீது எனக்கு இன்னமும் மதிப்பு குறையல. ஆனால் உங்கள்கிட்ட ரசிப்பதற்கு அறிவை விட இன்னும் எவ்வளவோ இருக்குது சபிதா. உங்களோட எனக்கு என்ன பேச்சு? சபிதா விடுவிடு என்று வாசல் கதவை நோக்கி நடந்தா. அமுதன் கை தட்டி சிரித்தான். அந்த கதவு 2 பக்கத்திலும் இருந்து பூட்டிக்கொள்ளும். சாவி போட்டால் தான் திறக்க முடியும். சாவி என்னிடம் இருக்கு. வா சபிதா, இப்படி வா, உட்கார், நாம் பேச்சில் ஆரம்பிப்போம். என்னது? மாட்டாயா? தானாக கிடைத்தால் ஒரு ருசி, துரத்தி பிடித்து மடக்கினா அது ஒரு ருசி. நாம 2வது விளையாட்டு விளையாடுவோமா? அமுதன் தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். பாகம் 10. சபிதா கதவை மிக நெருங்கி இருந்தா. கதவை பார்த்ததும் புரிந்தது அமுதன் சொன்னது உண்மைதான். சாவி இருந்தாதான் கதவை திறக்க முடியும். சபிதாவின் ரத்தம் வேகம் எடுத்தது. ஒரே பாய்ச்சலில் அங்கிருந்து டெலிஃபோனை அடைந்து ரிசீவரை எடுத்தான். அமுதன் பச் என்றான். எல்லாமே எலக்ட்ரானிக் டெலிஃபோன். நான் பதிவு செய்திருக்கும் ஒரு சங்கீத எண்ணை தட்டினாதான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீல், சபிதா எரிச்சலாக கத்தினா. என்னை சாதாரண முட்டாள் என்று எடை போட்டிருக்கியா? நான் நினைத்தா உன்னை ஆயுள் வரைக்கும் சிறையில் வைக்க முடியும். நான் நினைத்தால் உன் ஆயுள் வரைக்கும் உன்னை இங்கேயே சிறை வைத்திருக்க முடியும். அமுதன் பற்களை காட்டினா. தானாக படிந்தால் உனக்கு காயம் இருக்காது. போராடினா எனக்கு ஜாலி. யூனோ ஐ என்ஜாய் ரேப். அப்படின்னா அந்த அபிராமியை மட்டும் இல்லை, இன்னும் சில பேரை. ஆனால் என்ன அந்த பட்டியலில் சேர்க்க நினைக்காதீங்க, சபிதா கடுமையான குரலில் சொன்னான். ஆனால் இது கோர்ட் இல்லை, இங்கே அவளுடைய பேச்சு திறமையால் எதிராளியை பணிய வைத்து விட முடியாது என்பது அவளுக்கு புரிந்தது. சபிதா ஒரு வக்கீல் என்பதை விட அடிப்படையில் ஒரு பெண் தான் என்பதை இந்த கணத்தில் வெகுவாக உணர்ந்தாள். அந்த உணர்வு வந்ததும் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பாய்ந்தாள். ஹாலிலிருந்து விடுபட்டு ஏதாவது ஒரு அறைக்குள் ஓடி போய் சாத்தி கொள்ளலாம். ஆனால் அமுதனின் பாய்ச்சல் அதைவிட வேகமாக இருந்துச்சு. அவன் ஓடிய வேகத்தில் அவனுடைய கை எப்போது எப்படி நீண்டது என்று புரியும் முன் அமுதன் அவள் இடுப்பை வளைத்திருந்தான். அவள் ஓடிய வேகம் காரணமாக அவன் சரியில் என்று தடை போட்ட கதையில் இருவருமாக அங்கே தரையில் விழுந்தாங்க.
மெத்தென்று கம்பளம் விரித்து தர அமுதனின் மீது சவிதா விழுந்தா. அந்த வேகத்திலேயே அவன் முகத்தில் தன் மண்டையால் முட்டினாள். ஆனால் அவள் எதிர்பார்த்ததை விட அமுதன் அபார பலத்துடன் இருந்தான். தன் முகத்தை சரியலென்று குனிந்து தன் மண்டை உச்சியால் சபிதாவின் தாக்குதலை எதிர்கொண்டான். சபிதாவின் மண்டை அவன் மண்டை மீது மோதிய வேகத்தில் சிவ்வென்று அவளுக்குள் ஒரு ராக்கெட் வெடித்தது. காஞ்சிகள் அத்தனையும் கன நேரத்திற்கு தட்டாமலை கற்றின. அமுதன் அவளை அப்படியே புரட்டினான். அவள் கீழேயும் அவளை அழுத்தி மேலே அவன் பாரமும் என்று ஆனது. சபிதா முணங்கினான். அவளுடைய இரு கைகளையும் அமுதனின் கைகள் தரையோடு அழுத்தன. சபிதா அவனை புரட்ட பார்த்தா ஒரு கையை விடுவித்து அமுதன் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து கேப்சூல் மருந்து போல ஒன்றை எடுத்தான். சபிதாவின் வாய்க்குள் திணித்தான். இதை கடித்துக்கொள், நீயும் ரேப்பை என்ஜாய் பண்ணுவ. அவன் அழுத்திய வேகத்தில் அந்த கேப்சூல் சற்று சிதைந்தது. அவள் நுனிநாக்கில் ஒரு தித்திப்பு பரவியது. சபிதா பழங்குண்டம் மட்டும் அந்த மாத்திரையை துப்பினான். ஆனால் அவள் உடலில் சரியல் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுவதை அவளால் உணர முடிந்தது. தண்ணீரில் தூக்கி போட்டது போல தரையிலேயே அவள் உடல் மிதந்தது. காற்றில் மிதக்கும் இறகு போல ஒரு உணர்வு அவள் நினைவுகளை அலைக்கழித்தது. பணியாத 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 என்று ஒரு புறம் உள்மனம் எச்சரிக்க அவளுடைய எதிர்ப்பு குறைவதை அவளால் கவனிக்க முடிந்தது. அமுதன் ஒரு வெற்றி புன்னகையுடன் அவள் உதறுகளை இரு விரல்களால் முதலில் கசக்கினான். சபிதாவிற்கு உணர்வு திரும்பியப்ப தரை வெற்று முதுகில் சில்லிட்ட பார்வையை மறைந்திருந்த அடர்ந்த புகை சரேலென காற்றில் விலக்கிவிட்டது போல எல்லாம் தெளிவாயிற்று. அமுதன் ஜெயித்து விட்டான். அவள் உடலில் ஒவ்வொரு அணுவும் வலித்தது. தரையில் கால்கள் தேயும் சத்தம் கேட்டு இமைகளை திறந்தா. அமுதன் நின்றிருந்தான். இடுப்பில் ஒரு லுங்கியை சுற்றி இருந்தான். மார்பை மூடல. ஹாய் சபிதா. சபிதா நினைத்திருந்தால் எழுந்து அவனை கோபத்தோடு தள்ளியிருக்க முடியும். அதனால உடனடியாக எந்த லாபமும் இருக்காது. அடுத்த கணமே அவன் கை எப்படியும் ஓங்கிவிடும். சபிதா அசையாம அவனை பார்த்தா. நீ ஏன் சட்டம் படித்து தொலைத்த? உன் அழகுக்கு நீ ஒரு கிராமத்து பின்னாக இருந்திருந்தா உயிரோட வராது விட்டு தொலைச்சிருப்ப. இப்போது உன்னை வெளியே அனுப்பினா எனக்கு தான் ஆபத்து. அமுதன் கையில் ஒரு தலையணை இருந்துச்சு. சபிதா அவனை கண்கொட்டாமல் பார்த்தா. கத்தியில் ரத்தம் இல்லை, வலிக்காமல் செத்துப்போவ. முகத்தில் வைத்து 5 நிமிடம் அழுத்தினா மட்டும் போதும், அதுக்கு அனுமதி கொடு. கற்பழிப்பை விட கொலைக்கு தண்டனை அதிகம். சபிதா உதறுகளை மெல்ல அசைத்து சொன்னான். லாயர் புத்தி போகலை பாரு என்று அமுதன் சிரித்தான். கொலையில் என்னை யாரும் தொடர்படுத்த மாட்டாங்க. என் புத்திசாலி வக்கீலே, என்னவோ ஒரு கற்றுக்குட்டி கொலைகாரன் என்று என்னை நினைச்சு விட்டாயா? நோ, கற்பழிப்பு கொலை இரண்டும் அனுபவமாகிவிட்டது. ஜோதி என்ற ஒரு பெண், சூரியகலா என்ற இன்னொரு பெண். அந்த ரெண்டு பேர் மட்டும் உன்னை போலத்தான் ரூல் எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு கூவத்தில் குப்பையாக புதைந்து கிடக்காங்க. அழகான முழு நீளத்துக்கு பாலித்தீன் பையெல்லாம் போட்டு கட்டி தான் எரிந்தேன். இல்லை, அவர்களை போலீஸ் வெளியே எடுத்துருச்சு. ஆனால் கற்பழித்து கொலை செய்தது நீதான் என்ற ஆதாரம் இல்லாமல் போலீஸ் தவிக்குது. சபிதா இன்னும் அசையலை. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் சொன்ன பெண்களின் பெயர் ஜோதியும் சூரியகலாவுமா? எப்படி கிடைக்கும் தடையை, எப்படி கிடைக்கும்? அமுதன் ஏளனமாக சிரித்தான். நான் தான் ஒவ்வொரு காயும் கவனமாக நகர்த்தினேனே. இன்னைக்கு கூட உன்னை வழியில் ஏதோ போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் பிக்கப் செய்ததற்கு காரணம் என்ன? ஓன் இருப்பிடத்திலிருந்து என்னையோ, ஏன் இருப்பிடத்திலிருந்து உன்னையோ யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தான். அமுதன் இன்னும் ஓரடி முன் வைத்தான். இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேனே கார், அது கூட என் சொந்த கார் இல்லை, என் நண்பன் பேரில் எடுக்கப்பட்டிருக்கும் வாடகை காரு. அதனாலலாம் நீ தப்பிச்சிட முடியாது. முழுவதும் நீ கேட்கவில்லையே. ஒருவேளை கற்பழிப்போடு உன்னை வெளியே அனுப்பி நீ வழக்கு தொடர்ந்தா என்ன செய்வது என்று பக்காவாக கதையை செட்டப் பண்ணிவிட்டு தான் வந்திருக்கேன். எப்படின்னு கேட்குறியா? கேள. எப்படி? சபிதாவின் உதறுகள் உலர்ந்து விட்டன. என் நண்பன் லிங்கன் என்னை போலவே குரல் மாற்றி பேச தெரிந்தவர். இந்நேரம் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து என்னை போலவே பேசியிருப்பான். அமுதா பேசுகிறேன் இன்ஸ்பெக்டர். வாசலில் நிறுத்தியிருந்த என் மோட்டார் சைக்கிளை காணலை என்று சொல்லியிருப்பான். சப் இன்ஸ்பெக்டரை ஏற்கனவே அட்ஜஸ்ட் செய்து வைத்து விட்டோம். சப் இன்ஸ்பெக்டரிடம் கொடுப்பதற்கு ஏற்கனவே வண்டி தொலைந்தது பற்றி ஒரு புகார் கடிதம் எழுதி வச்சிருக்கேன். அதை லிங்கனிடமிருந்து வாங்கி போவார். என்னிடமிருந்து நேரில் வாங்கியதாக பதிவு செய்து கொள்வார். இத்தனை முன் யோசனைகளும் இப்போதைக்கு வீண்தான். நீ வெளியே போனால்தானே எனக்கு அந்த ரிஸ்க்கு. அமுதன் தலையணியை அருகில் கொண்டு வந்தான். அவள் மாத்திரையின் விளைவு சபிதாவின் இன்னும் தொடர்ந்திருக்கும் என்று நினைத்திருக்கலாம். சபிதா மாத்திரையின் பெரும்பகுதியை துப்பிவிட்டது அவன் கவனத்தில் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா இவ்வளவு தைரியமாக இவ்வளவு நெருக்கத்தில் தலையணியோடு வந்து நின்றிருக்க மாட்டான். தாகமாக இருக்குது என்று முனகினா சபிதா. தண்ணி தண்ணி. சாக போகிறவளுக்கு என்ன தாகம்? ப்ளீஸ் அமுதன், அரை டம்ளர் தண்ணி இருந்தால் கூட போதும். சபிதா மிக கெஞ்சினான். அமுதன் நிமிர்ந்தான். கடைசி ஆசை, குடித்து விட்டு சாகு. தலையணியை பக்கத்தில் இருந்து விட்டு கிச்சனுக்குள் நுழைந்தான். தண்ணீர் குவளை எடுத்து தூய தண்ணீரை நிரப்பி அவன் திரும்பியதும் சபிதாவின் மீது முட்டினான். சபிதா எழுந்திருக்க முடியும், எழுந்து கிச்சன் வரை வர முடியும் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கல. சபிதாவின் மீது மோதிய வேகத்தில் அவனுடைய கையிலிருந்து கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்து சிதறியது. சபிதா இரண்டு கைகளையும் அவன் மார்பில் பதித்து தள்ளினான்.
அமுதன் தயாராக இல்லாததால் அப்படியே தரையிலிருந்து பிறக்கப்பட்டவன் போல பின்புறம் எகிரி கிச்சன் மேடையில் பின்முதுகு மோத சரிந்து தரையில் விழுந்து ஆத்திரத்துடன் பற்களை கடித்து எழுந்து சபிதாவின் மீது பாய்ந்தப்ப சபிதா இரண்டு கைகளையும் கெட்டியாக பற்றியிருந்த கத்தி அவன் வயிற்றில் நேரே சொருகியது. இறைச்சியை சிறு துண்டுகளாக வெட்டுவதற்கு பயன்படும் மிக கூரான வலுவான கத்தி, அவனுடைய கிச்சன்லேயே இத்தனை நாள் சரியாக பயன்படுத்தப்படாமல் வைத்திருந்த கத்தி. கத்தி செருகப்பட்டதும் அமுதனின் முகம் ஒரு கணம் அப்படியே உறைந்து போனது. நம்ப முடியாமல் நின்று சபிதாவை பார்த்தான். தடுமாறி ஒரடி பின் நகர்ந்த போது கத்தி அவனோடு சேர்ந்து நகர்ந்தது. சபிதாவின் கைகளிலிருந்து விடுபட்டது. கீழே சிதறியிருந்த தண்ணீரில் அமுதனின் கால் பதிந்து வழுக்கி சரிந்து விட்டது. அமுதன் பிடிப்பை தேடி இரு கைகளையும் விரித்தபடி அந்த சமையலறை தரையில் பின்மண்டை நங் என்று மோத மல்லாந்து விழுந்தான். அடங்கினான். அதே கணத்தில் சபிதாவின் உடலில் இருந்த சக்தியெல்லாம் அந்த கணத்தில் உறிஞ்சி எடுக்கப்பட்டது போல அவளும் மயங்கி கீழே விழுந்தா. பாகம் 11. சபிதாவிற்கு நினைவுகள் அலையலையாக திரும்பின. எங்கே இருக்கோம், எங்கே இருக்கனா? அவள் உடம்பில் தண்ணீர் பரவி வந்து ஒரு ஈரத்தை நினைத்திருந்தது. இது சமையலறை, அமுதனின் சமையலறை. சபிதா தலையை குலுக்கினான். கனமான ஒரு வழி அவள் மண்டைக்குள் புரண்டார் போல இருந்துச்சு. அவள் கனவில் இருக்கிறாளா நிஜத்தில் இருக்கிறாளா என்று புரிபட சில நிமிடங்கள் தேவைப்பட்டன. உடல் எங்கும் வலித்தது. சபிதா கையூன்றி எழுந்தா. சமையலறை மடியில் கையூன்றி தன் நிதானப்படுத்தி கொண்டா. சுற்றிலும் பார்த்தா. அமுதனின் சமையலறை கலைந்து கிடந்தது. அமுதன் விழுந்த இடத்திலேயே கிடந்தான். திறந்து கிடந்த அவன் மேல் உடம்பில் அந்த கத்தி செங்குத்தாக நின்றது. ரத்தம் பூத்து கசிந்து உடலை நனைத்து தரையில் இறக்கி சென்றிருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் சபிதாவின் உடல் விழுக்கென்று மின்சாரம் செலுத்தப்பட்டது போல ஒரு முறை உதறியது. அடி வயிற்றை சுருட்டி இழுத்தது. கண்களை மூடிக்கொண்டா. கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு சீர்பட்டது. நிதானமானது. இப்போது கண்களை திறந்தப்ப அவளுடைய சக்தியெல்லாம் திரும்பிவிட்டார் போல இருந்துச்சு. அவசரப்படாத, இப்போது என்ன செய்ய போகிறாய்? போலீஸிற்கு ஃபோன் பண்ணி கூப்பிடு. அவர்களிடம் நடந்த உண்மையை ஒன்று விடாமல் எடுத்து சொல். அதுக்கு முன்னாடி சபிதா மண்டியிட்டு அமர்ந்து அமுதனின் மூக்கில் விரல் வைத்து பார்த்தா. மூச்சு நின்று இருந்தது. மணிக்கட்டை எடுத்து பார்த்தா நாடி ஓய்ந்திருந்தது. மெல்ல நடந்து ஹாலுக்கு வந்தா. வழியில் அவள் புடவை ஒரு குவியலாகவும் அமுதனின் மேல் சட்டை இன்னொரு குவியலாகவும் கிடந்தன. மிதிக்காமல் ஃபோனை நெருங்கினா. எடுத்தா. போலீஸில் என்னை டயல் செய்தால். தொடர்பு கிடைக்கல. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரின் பிரத்யேக என்ன டயல் செய்தால். அதுவும் போய் சேரலை. டயல் ஒலி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. சரியில் என்ன நினைவு வந்தது. இந்த ஃபோன் இயங்காது. இதை இயக்க வைக்க ஒரு சங்கேத எண் இருக்குது என்று அமுதன் சொன்னானே. ஆனால் அந்த சங்கேத எண்ணை அமுதனிடமிருந்து இப்போது வாங்க முடியாது. போலீஸிற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த பண்ணை விட்டுவிட்டு அவள் முதல்ல வெளியே போயாக வேண்டும். பிரதான சாலையை பிடித்து அங்கே ஒரு பொது தொலைபேசியை கண்டுபிடித்து வெளியேறுவது அவ்வளவு சுலபமாகவா இருக்கும்? வாட்ச்மேனை தாண்டி அவளால் எப்படி போக முடியும்? ஆயாசமாகி உட்கார்ந்தா. யோசித்து யோசித்து இது வேண்டுமென்றே அவளுக்காக ஏற்படுத்தி தரப்பட்ட ஒரு திருப்பம் என்று தோன்றியது. போலீஸை கூப்பிட்டு தகவல் கொடுத்தா? எத்தனை கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லியாக வேண்டும்? கோர்ட்டில் அவளை போலவே இல்லை, அவளை விடவும் கூடுதலான ஒரு புத்திசாலி வக்கீலின் குறுக்கு விசாரணையை அவள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன் போன? அது எப்படி தனியாக போக தைரியம் வந்துச்சு? கற்பழிப்பை போலீஸில் சொல்லாமல் நீயே ஏன் அவனை குத்தின? உன்னை கொலை செய்ய அவன் முயற்சி செய்தப்போ தற்காப்புக்காக கொலை செய்ததாக இந்த நிகழ்ச்சி இல்லையே. ஒரு மனிதாபிமானத்தோடு தவித்த வாய்க்கு தண்ணீர் எடுத்து வரதானே அமுதன் சமையலறைக்கு போனா? கற்பழிப்பு நடந்ததாக சொல்லப்படும் ஹாலில் இந்த கத்தி இல்லையே. சமையலறைக்கு அவனை போக வைத்து அங்கே வந்து கத்தி எடுத்து குத்தியதில் ஒரு திட்டமிடுதல் இருக்குதே. இது உணர்ச்சி வேகத்தில் செய்த கொலை என்பதை விட ஆத்திரத்துடன் திட்டமிட்டு செய்த கொலையாகத்தானே தோற்றமளிக்கிறது. எனவே இபிகோ சட்டம் செக்ஷன் 320 படி. சபிதா தலையை உலுக்கி கொண்டா. வேண்டாம், நான் குற்றவாளியாக கோர்ட்டுப்படி ஏற தேவையில்லை. இங்கே அமுதனுடன் நான் வந்தது எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அவனே தான் வேறு இடத்துல இருப்பதாக அழுத்தமாக வேறு ஏற்பாடு செய்திருக்கானே. அவன் செய்த அத்தனை முன்னேற்பாடுகளும் இப்போது அவனுக்கு எதிராக திரும்பிவிட்டன. சபிதா என்ன செய்ய வேண்டும் என தீர்மானித்தார். வாஷ்பேஷனில் முகத்தை நிறைய தண்ணீரை அடித்து கழுவிக்கொண்டா. 8 நீளத்துக்கு 2 அகலத்திற்கு இருந்த மாபெரும் பாலித்தீன் பையை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள். 40 நிமிடங்கள் கழித்து சபிதா நிமிர்ந்தப்போ அவள் உடல் வியர்வையில் தெப்பலாக நினைந்திருந்தது. செய்து முடித்த காரியத்தை திருப்தியோடு ஒரு முறை மேற்பார்வையிட்டா. அமுத ராட்சச பாலித்தீன் கவருக்குள் அடைக்கப்பட்டிருந்தான். கால்கள் வழியே தலையணை உரை போல செருகப்பட்டு இழுக்கப்பட்டு அந்த பாலித்தீன் பை தலையையும் முகத்தையும் மூடி பின் உச்சந்தலை அருகே சுருக்கப்பட்டு முடிச்சிடப்பட்டிருந்தது. வெளிர் பச்சை நிற பாலித்தீனை தாண்டி அமுதன் ஆரவாரமின்றி தெரிந்தான். இரத்தக்கரை பாலித்தீன் பையை உள்ளே இருந்து ஒட்டி பிடித்திருந்தது. கவருக்குள் கிடந்த அமுதனின் வயிற்றில் இருந்து கத்தி உருவப்பட்டிருந்தது. அமுதனின் உடல் மீது அவள் கை ரேகைகள் பதிந்திருக்க கூடும் என்று நினைத்த பகுதிகளை எல்லாம் கவனமாக துடைத்தாள். அமுதனுக்கு விடுதலை தந்த கத்தி தனியே இன்னொரு பாலித்தீன் கவரில் போட்டு முடிச்சிடப்பட்டது.
சமையலறை, தண்ணீர் குவளை என்று எந்தெந்த இடத்தில் அவள் கைரேகைகள் பதிந்திருக்கலாமோ ஒவ்வொரு இடமாக சுத்தம் செய்தா. அடுத்தது ஹால். ஹாலில் அவளை அறியாமல் விரல் ரேகைகள் பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை தேடி தேடி ஈர துணி வைத்து துடைத்தான். தன் உடைகளை அணிந்தா. ரவிக்கே சிதைந்திருந்தது. ஆனாலும் புடவை முந்தானையை மார்பின் மீது போர்த்தாமல் இடுப்பிலேயே இன்னொரு சுற்று சுற்றி செருகி கொண்டா. கீழே கிடந்த அமுதனின் பெரிய சட்டையை எடுத்து மேலே அணிந்தாள். அரை இருட்டில் காருக்குள் அமர்ந்திருப்பவரை பார்த்தா அது அமுதன் என்று சந்தேகம் வர வேண்டும். பையில் போடாமல் இருந்திருந்தால் அமுதனின் கால்களையோ கைகளையோ பிடித்து உடலை இழுத்து வருவது சுலபமாக இருந்திருக்கும். பாலித்தீன் பையோடு இழுப்பது சற்று சிரமமாகத்தான் இருக்க போகுது. சபிதா வாசல் கதவை திறந்து வைத்தா. காரை போட்டிகோவிலிருந்து ரிவர்ஸ் எடுத்து கதவருகே அதன் பின்புறம் வரும்படி நிறுத்தினா. விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டா. அவள் உடலில் அங்கங்கே வலித்தது. ஆனாலும் வலியை மீறி ஒரு உற்சாகமான சக்தி ஊற்றெடுத்து கொண்டிருந்தது. கோர்ட் வாசலில் நின்று பொறுமைய அபிராமியின் அழுகை முகம் நினைவில் ஆடியது. நீயும் ஒரு பெண் என்பதை மறந்துவிட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்து விட்டாயே, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தாதா, இன்றைக்கு நான் என்ன பாடுபடுகிறேன்னு உனக்கு புரியும். அபிராமி, நீ அழுது கொண்டே கொடுத்த சாபம் பழித்து விட்டதடி. உனக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கு ஏற்பட்டு விட்டதடி. உன்னை போல நானும் கோர்ட்டிற்கு போனால் என்னை போல ஒரு விதண்டாவாத வக்கீல் புகுந்து அமுதனை காப்பாற்றியிருக்கலாம். அதற்கு நான் இடம் கொடுக்கல அபிராமி. அத்தனை பெண்களின் சார்பாகவும் நானே திருப்பி எழுதிவிட்டேன். சபிதா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். பாலித்தீன் கவரில் ஒரு சரக்கு போல் கட்டப்பட்டிருந்த அமுதனை இழுத்து வர ஆரம்பித்தா. களைத்து இருந்த அவள் உடலுக்கு அத்தனை சக்தி எப்படி வந்தது என்று அவளுக்கு அந்த கணத்தில் புரியலை. ஹால் வழியே பாலித்தீன் கவர் தரையோடு தேய்த்து இழுக்கப்பட்ட போதுதான் சபிதா எதிர்பாராத அந்த விபரீதம் நிகழ்ந்தது. ஹால் நடுவில் கலாச்சாரமாக வைக்கப்பட்டிருந்த மீன் தொட்டிகளில் ஒன்றின் அடிவாரத்தில் அமுதன் தலை மோதிவிட்டது. அந்த மர ஸ்டாண்ட் சின்னதாக நடுங்கி அப்படியே ஒருக்களித்தது. அதன் மீது இருந்த கண்ணாடி தொட்டி கவிழ்ந்து சரிந்து ஹால் பூராவும் தண்ணீரை சிதறடித்து கொண்டு சிலீர் என்று நொறுங்கியது. அந்த இரவின் அமைதியை அந்த தொட்டி உடைந்த ஒளி கலைத்தது. சபிதா பதறினா. அவள் காலில் ஏதோ மோதி துள்ளியது. ஐயோ, மீன்கள்! தண்ணீருக்கு வெளியே எரியப்பட்ட மீன்கள். இனி என்ன செய்யும்? சபிதா பரபரப்பாக ஹாலின் சிறு விளக்கை போட்டா. தரையில் தள்ளும் மீன்களை அவசர அவசரமாக பொறுக்கி மற்ற மீன் தொட்டிகளுக்குள் போட்டா. அவள் அத்தனை வேகமாக செயல்பட்ட போதும் ஒரே ஒரு குட்டி மீன் மட்டும் அமுதனின் நெஞ்சினல் மீது விழுந்து அடங்கி போயிருந்தது. சபிதாவிற்கு அந்த மீனை பார்த்ததும் அழுக பொங்கிக் கொண்டு வந்தது. விரைத்து போன அந்த மீனை எடுத்து முத்தமிட்டா. சாரிடா என்றாள். கண்ணாடி உடைந்த ஒளி வாசலில் நின்றிருந்த வாட்ச்மேன் வரை எட்டியிருக்குமா? எப்படி இருந்தாலும் வீட்டிற்குள் வந்து விசாரிக்க அவனுக்கு அனுமதி உண்டா? செத்த மீனை ஜன்னல் வழியாக வெளியே போட்டா. வாட்ச்மேன் வரல. தூரத்து கடல் சத்தம் தான் கேட்டுச்சு. சவிதா கீழே சிதறியிருந்த கண்ணாடி துண்டங்களை கவனமாக பொறுக்கினா. ஒரு குப்பை குடியை தேடி கண்டுபிடித்து அதில் போட்டா. தரை துடைக்கும் கழி எடுத்து தரை தண்ணீரை துடைத்தா. கவிழ்ந்த மீன் ஸ்டூலை நிமிர்த்தினா. அமுதனை ஈரத்தின் மேலே இழுப்பது இப்போது சுலபமாயிருந்தது. காரின் டிக்கி பகுதியில் அவனை தெரித்தா. அவனை இழுத்து வந்த பாதையை அடையாளம் காட்டுவது போல ஈரமாய் தீட்டி இருந்த பகுதியை கவனமாக துடைத்தா. ஒவ்வொரு அறையாக நுழைந்து தன்னை பற்றிய எந்த அடையாளமும் விட்டு வைக்கவில்லையே என்று சரிபார்த்து கொண்டு வெளியே வந்தா. இரவு நீண்டிருந்தது. அவளுக்காக காத்திருந்தது. பாகம் 12. வீட்டின் கதவை பூட்டி அந்த சாவியை காரின் பின்னிருக்கை ஜன்னல் வழியே இருட்டில் எரிந்தாள். காரை கிளப்பினா. மாலையில் அமுதனோடு காரில் ஏறிய போது எத்தனை நூறு கனவுகள். பணமோ, செல்வாக்கும், பதவியும், வசதியும், இதை பற்றியே அத்தனை சிந்தனைகளும் ஒருமித்திருந்தது. அவளுடைய அனுபவமின்மை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அமுதன் மீது இப்போது ஆத்திரப்பட்டு என்ன பயன்? இப்போது நரம்ப தளர விடாமல் ஒரே பார்வையோடு இங்கிருந்து வெளியேற வேண்டும். வெளியேறி அவள் நினைத்ததை சாதிக்க வேண்டும். சபிதா ரிமோட்டை இயக்கினா. கேட் திறந்து விட்டது. காரை வெளியே கொண்டு போனதும் ரிமோட்டை இயக்கினா. கேட் மூடியது. போலீஸுக்கு டெலிஃபோன் செய்ய முயற்சி செய்தேனே, அந்த ரிசீவரில் விரல் ரகையை துடைத்தேன்னா? திடீரென ஒரு சந்தேகம் வந்தது. காரை நிறுத்தினா. யோசித்தா. துடைத்த மாதிரியும் இருந்துச்சு, துடைக்காத மாதிரியும் இருந்தது. எப்படியா இருந்தாலும் மீண்டும் வீட்டுக்குள்ளே போவதற்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. வருவது வரட்டும், சந்தித்து கொள்ளலாம். சபிதா மீண்டும் காரை கிளப்பினா. காரின் வேகத்தை சற்று குறைத்து முன் விளக்குகளை சட் சட் என்று அமுதனைப் போலவே நான்கு முறை அணைத்து போட்டதும் கண்கள் கூச வாட்ச்மேன் அவசரமாக குறுக்கு சங்கிலியை நீக்கி சல்யூட் அடித்தான். அந்த பிரகாச வெளிச்சத்தில் கண்கள் கூசியிருக்க காருக்குள் யார் உட்கார்ந்திருக்காங்க என்று அவனால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே அரைகுறையாக பார்க்க முடிந்தாலும் அமுதனின் சட்டை அணிந்து சபிதா உட்கார்ந்திருந்ததால் அவளை அமுதன் என்றே அவன் நினைத்திருப்பான். கார் சீறி கடந்தது, விரைந்தது. மேலே நிலா மேகங்களுக்கு பின்னே மறைந்திருந்தது. நட்சத்திரங்கள் கண்ணடித்தன. சபிதா காரிலிருந்து இறங்கினான். பாதி ஆள் உயரத்துக்கு வளர்ந்திருந்த புதரை நீக்கி நடந்தா. புதரும் காலடியில் நொறுங்கிய காய்ந்த இலைகளும் சலசலத்தன. சபிதா நின்றா. அந்த ஒதுக்குப்புறமான பகுதியில் எந்த நடமாட்டமும் இல்லை என்று பலமுறை நிச்சயித்து கொண்ட பின்
கார்லேருந்து இறங்கியிருந்தா. இருந்தாலும் அவளுடைய சிறு நடமாட்டம் அவளுக்கே பதட்டத்தை தந்தது. புதரின் இருட்டுக்கு பின்னே மனித கழிவுகளும் மிருக கழிவுகளும் காய்ந்து போன சரிவு, அந்த சரிவின் முடிவில் குடல் வரை துர்நாற்றத்தில் நிரப்பும் கூவம், நிலா வெளிச்சத்தில் கூவம் அழுக்கு சேராக காட்சியளித்தது. சபிதா காரில் இருந்த டிக்கி கதவை திறந்தா. மடங்கிய நிலையில் இருந்த அமுதனை கவரோடு வெளியே இழுத்தா. பாலித்தீனின் சரசரப்பு காதில் பெரும் இறைச்சலாக கேட்டது. சபிதா அந்த உடலை அப்படியே சரிவில் உருட்டினான். சரசரவென்ற சத்தத்துடன் உருண்ட அந்த பாலித்தீன் நீள் மூட்டை கூவத்தின் சேற்றுக்குள் வழுக்கி இறங்கியது. சேற்றில் சில காற்று குமிழிகள் தோன்றின, தயங்கின, வெடித்தன. சபிதா டிக்கியை மூடினான், காரை கிளப்பினான். காரை கடைசியில் நிராகரிப்பதற்கு வேறொரு இடம் தேர்ந்தெடுத்திருந்தா. ஒரு மாபெரும் ராட்சசனை தேவர்கள் கொன்று முடித்ததும் ஏற்படும் ஒரு அமைதி அவள் நெஞ்சில் நிறைந்திருந்தது. கார் அங்கிருந்து சரிவுக்கு நுழைந்து விரைந்தது. சபிதாவின் இரவு இன்னும் நீண்டிருந்தது. பாகம் 13. சென்ட்ரல் ஸ்டேஷன் கார் பார்க்கிங் பகுதியில் அன்றாடம் டோக்கன் கொடுக்கும் இளைஞன்தான் போலீஸிற்கு முதல் தகவல் சொன்னான். 3 நாட்களாக யாரும் வந்து எடுத்து போகாமல் ஒரு கார் அந்த பார்க்கிங் பகுதியை அடைத்து கொண்டு நிற்கிறது என்று சொன்னதும் போலீஸ் அந்த கார் பற்றி விசாரித்தது. அது வாடகை கார் என்று அறிந்து அந்த வாடகை கம்பெனியை அணுகியதும் 4 நாள் முன்னால் அந்த காரை லிங்கன் என்ற கஸ்டமர் வாடகைக்கு எடுத்து போனார் என்று விவரம் தந்தது கம்பெனி. லிங்கன் திணறினான். காரை நான் வாடகைக்கு எடுத்தது உண்மைதான், ஆனால் எனக்காக எடுக்கலை, என் நண்பன் தான் காரை எடுத்து போனான். எந்த நண்பன் சொல்லலாமா என்று யோசித்து வேறு வழியில்லை என்று முடிவு செய்து பின் சொன்னான் லிங்கன். அமுதன் என்றதும் போலீஸ் சுறுசுறுப்பானது. அமுதன் எங்க? என்னிடமிருந்து கார் வாங்கி போன பின் அமுதனை நான் பார்க்கவே இல்லை. அவன் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்தேன், அங்கேயே அவன் வரலன்னு சொன்னாங்க. அமுதனை காணவில்லையா? அப்படி சொல்ல முடியாது. அவன் தனி மனிதன், அவனுடைய பிஸ்னஸை பார்த்துக்கொள்ள பொறுப்பானவர்கள் இருக்காங்க. அவன் எங்கேயாவது வெளியூர் போயிருக்கலாம்னு நினச்சேன். உங்களிடமிருந்து காரை வாங்கி கொண்டப்போ எங்கே போவதாக சொன்னார்? அதெல்லாம் எங்கிட்ட சொல்கிற பழக்கம் இல்லை அவனுக்கு என்றான் லிங்கன். அமுதன் என்று டலெக்ஸுகள் போலீஸ் அலுவலகங்களில் அலறின. அவனுடைய அலுவலகத்துக்கு விசாரித்தப்ப அமுதன் 3 நாட்களாக ஆஃபீஸ் வராதது பற்றி அவர்களுக்கும் குழப்பமாக இருந்தது என்றும், ஆனால் போலீஸில் சொன்னால் அதற்காக அமுதன் கோவித்துக் கொள்வான் என்று யோசனை செய்து சொல்லாமல் விட்டுவிட்டதாக தலைமை அதிகாரி அறிவித்தார். 4 நாட்களுக்கு முன்னால் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அமுதன் கொடுத்த ஒரு புகார் பதிவாயிருக்கு சார் என்று இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாருக்கு வேறொரு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது. என்ன புகார்? ரவிக்குமார் ஆர்வமாக கேட்டார். அமுதனின் மோட்டார் சைக்கிள் திருடு போய்விட்டதாக அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார் சார். எனக்கு முழு விவரங்கள் வேண்டும். சப் இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்து அனுப்புங்க என்றார் ரவிக்குமார். சப் இன்ஸ்பெக்டர் சங்கரன் அந்த புகாரின் பிரதியை ரவிக்குமாரிடம் நீட்டியப்போ ரவிக்குமாரின் விழிகளை சந்திக்கவில்லை. 15ஆம் தேதி இரவு புகார் கொடுத்திருக்கிறார் என்றார் ரவிக்குமார். 10 மணிக்கு பதிவு செய்திருக்கீங்களே, அமுதன் ஸ்டேஷனுக்கு வந்தாரா? இல்லை சார், அவர் கொஞ்சம் குடிச்சிருந்தாரு, அதனால் அவருடைய வீட்டுக்கு போய் நானே இதை வாங்கினேன். 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அமுதனை அவர் வீட்டில் நீங்கள் சந்திச்சிங்களா? ஆமாம் சார். அமுதன் ரொம்ப குடிச்சிருந்தாரா? இது என்னடா வம்பா போச்சு, கோர்ட்டில் நடந்தது போல குறுக்கு விசாரணை நடத்த ஆரம்பிச்சிட்டாரே இவர் என்று சப் இன்ஸ்பெக்டர் சங்கரன் சற்று நெளிந்தார். ரொம்ப குடிக்கல சார். பொதுவாக அவர் மனநிலை எப்படி இருந்துச்சு? கோபமாக இருந்ததா, வெறுப்பாக இருந்ததா? அப்படியெல்லாம் இல்லை சார், சாதாரணமாக தான் இருந்தார். அமுதன் அன்று பார்க்கவே இல்லை என்று எப்படி சொல்வது? ஸோ 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அப்புறம்தான் அமுதன் காணாமல் போயிருக்கார் என்று ரவிக்குமார் சாதாரணமாக தான் சொன்னார். சப் இன்ஸ்பெக்டருக்கு தான் தாம் பொய் தகவல் காரணமாக ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோன்னு கலக்கமாக இருந்துச்சு. அந்த காரை வாடகை கம்பெனியில் தர வேண்டாம் என்றார் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அப்புறம் அமுதன் ஏதோ ஒரு ரகசியமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கார். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு காணாமல் போயிருக்கார். ரயில் ஏறி எங்கேயாவது போனாரா, அல்லது காரை அங்கே விட்டுட்டு பஸ் பிடிச்சு வெளியூர் எங்கேயாவது போய்விட்டாரான்னு தெரியல. ஆனால் அவர் ஏதோ தப்பான காரியத்தில் ஈடுபட்டிருக்கார் என்று தோன்றியது. அவரை பற்றி அந்த காரில் ஏதாவது துப்பு கிடைக்கலாம். கார் தடவியல் கூடத்தில் வைத்து ஆராயப்பட்டது. தடவியல் நிபுணர் சாந்தாராம் தான் ஆராய்ந்தார். காரின் அடியில் இயந்திரத்தில் இந்த செடி சிக்கியிருந்துச்சு என்று சாந்தாராம் ஒரு செடியை மேஜை மீது வைத்தார். இது ஒரு வகை காட்டு செடி. நம்ம ஊரில் இது கூவம் கரையோரம் தான் இருக்கும். குறிப்பாக தொலைக்காட்சி நிலையம் இருக்கே அந்த சாலையில் கூவத்தின் கரையோரம் இந்த செடியை நீங்கள் நிறையா பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் நிமிர்ந்து உட்கார்ந்தார். 6 மாதத்துக்கு முன்னாடி ஜோதி சூரியகலா என்று 2 பிணங்களை கூவத்தில் தானே எடுத்தோம். அமுதனோட காரு அங்கே போயிருக்குன்னா கூவத்தில் இன்னொரு பிணம் கிடக்கலாம். 4 மணி நேர தீவிர தேடுதலுக்கு பிறகு கார் நிறுத்தப்பட்ட இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. செடியையும் சேற்றையும் சேர்த்து மிதித்த ஷூக்களின் தடயங்களின் அளவுகள் குறித்து கொள்ளப்பட்டன. கார் ரிவர்ஸ் எடுத்து நிறுத்தப்பட்ட அடையாளம் வைத்து அந்த பகுதியில் கூவத்தை புரட்டி பார்க்க கருவிகள் கொண்டு வரப்பட்டன. வெளிர் பச்சை நேர பாலித்தீன் மூட்டை தட்டுப்பட்டதுமே இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் பரபரப்பானார். இப்படி தான் ஜோதியும் சூரியகலாவும் கிடைச்சாங்க. இன்னைக்கு ஒரு பெண் கிடைக்கப் போகிறாள்.
அந்த மூட்டை முழுவதுமாக வெளியே எடுக்கப்பட்டது. தண்ணீர் பீச்சப்பட்டு அதன் மீது அப்பியிருந்த சேறு நீக்கப்பட்டதும் ஒரு பெண் பிணத்திற்காக எதிர்பார்த்திருந்த ரவிக்குமாருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. இது அமுதனில்ல என்று திகைத்தார். பாகம் 14. என் மேல நிச்சயமா கோபம் இல்லையே என்றாள் சபிதா. அவள் அமர்ந்திருந்த பிரம்பு நாற்காலிக்கு நேரெதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த அபிராமியின் முகத்தில் இன்னமும் புன்னகை திரும்பல. காஃபி சாப்பிடுங்க சார் என்று ரெண்டு கோப்பைகளில் காஃபியோடு வந்து சேர்ந்தா அபிராமியின் அம்மா. உங்க பேர்ல கோபிச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? நீங்க உங்க தொழிலை செஞ்சீங்க, கோர்ட்டு தண்டனில இருந்து அமுதனை உங்களால காப்பாற்ற முடிந்தது. ஆனா கடவுளின் தண்டனையில இருந்து காப்பாற்ற முடியல என்று அவள் சொன்னப்ப சபிதா தன் பார்வையை தழைத்து கொண்டா. அன்னைக்கு அது எனக்கு முதல் கேஸ் என்பதால அபிராமியை கொஞ்சம் பந்தாடிட்டேன். அதுக்காக நான் அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இனிமேல எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் ஒரு ரேப் கேஸை எடுத்துக்கொள்வதில்லை என்று தீர்மானித்தும் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணியது. சபிதா காஃபியை கொஞ்சமாக உறிஞ்சினான். அப்புறம் இதை நீங்கள் மறக்காம வாங்கி கொள்ளணும் என்று ஒரு நீல் சதுர கவரை அவர்களிடம் நீட்டினாள் சபிதா. ஏ என்ன இது? முதல் வழக்கிற்கு அமுதன் எனக்கு கொடுத்த தொகை. இது நியாயமா உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணம். அவனுடைய ஒரு பைசா கூட எங்களுக்கு வேண்டாம் என்றால் அபிராமி முகம் சிவக்க. அப்படியானா இந்த பணத்தை அபலை பெண்களை பராமரிக்கும் ஒரு இல்லத்திற்கு நீங்களே அனுப்பிச்சிடுங்க என்று எழுந்தாள் சபிதா. பாகம் 15. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் குந்தி உட்கார்ந்திருந்த அவருக்கு எதிரில் இரண்டு ஷூக்கள் வைக்கப்பட்டிருந்தன. சேரும் சகதியுமாக அப்பிய ஷூக்கள். இந்த ஷூக்களை சுத்தம் செய்ய வேண்டாம், அப்படியே ஒரு கவரில் போட்டு கொடுங்க, சாந்தாராம் ஆராயட்டும் என்று சொல்லி அவர் எழுந்தப்ப பக்கத்தில் நிழலாடியது. திரும்பினார், முகம் அலர்ந்தது. ஹலோ சபிதா, நீங்களா? சபிதா கார்டன் சாரியில் புத்துணர்ச்சியோடு இருந்தா. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் சார், என்ன இந்த பக்கம்? இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தன் தொப்பியை சரி செய்து கொண்டார். அமுதன் கொலை பற்றி ஏதாவது உங்களுக்கு துப்பு கிடைச்சிருக்குமோ என்ற ஒரு ஆசை. இந்த பக்கம் உங்கள் ஜீப்பு நிற்பதை பார்த்தேன், மொபட்டை நிறுத்தி விட்டு வந்தேன். பெருசாக எந்த பிரேக்கும் கிடைக்கல. அன்றைக்கு இங்கே காரை கொண்டு வந்து நிறுத்தியவன் பயன்படுத்திய ஷூக்களை கூட கூவத்தில் இருந்திருக்கான். அதைத்தான் கண்டுபிடித்திருக்கோம். ஃபாரன்சிக் லேபில் வச்சு ஆராய்ச்சி செய்த பின் தான் இந்த ஷூக்கள் வழக்கிற்கு உபயோகமாக இருக்குமா இருக்காதானு புரியும். இருவரும் நடந்தபடி பேசினாங்க. வேறு ஏதோ பேசி கொண்டிருந்த ரவிக்குமார் சரியல் என்று அந்த கேள்வியை அவள் மீது எரிந்தார். நீங்கள் கடைசியாக அமுதனை எப்போது சந்திச்சிங்க? அமுதன் செத்துப்போன தினத்தில் என்றாள் சபிதா எந்த அதிர்வும் காட்டாமல். ரவிக்குமாரின் முகத்தில் ஆர்வம் வந்துச்சு. சொல்லவே இல்லையே என்றார். நீங்கள் கேட்கவே இல்லையே என்றாள் சபிதா. அன்று மாலை என்னை பார்க்க வேண்டும் என்றான். 7 மணி சுமாருக்கு பார்த்தேன். காரில் உட்காந்து கொஞ்ச நேரம் பிஸ்னஸ் பேசினான், அப்புறம் போயிட்டான். காரில் என்றா? போலீஸ் கண்டுபிடித்திருக்கிறதே ஒரு கார். அந்த காரில் தான் அமுதன் வந்திருந்தான். போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் ஏற்றி கொண்டான். அவனுடைய 2 நண்பர்களை பற்றி ஒட்டி கொண்டே சொன்னான். அவர்கள் அவனுடன் பார்ட்னராக இருந்து கொண்டே அவனை ஏமாற்றி கொண்டிருப்பதாக சொன்னான். அவர்களை பார்ட்னர்ஷிப்பிலிருந்து கழற்றிவிட லீகலாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் என்னை வர சொல்லி இருந்தான். என்னுடன் அமுதன் பேசுவது பார்ட்னர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் என் வீட்டிலோ அவன் ஆஃபீஸிலோ இந்த சந்திப்பை வைத்து கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான். இருவரும் எங்கே போனீங்க? காரில் ஒரு ரவுண்டு வந்துட்டு நான் இறங்கிட்டேன், அவன் தனியே தான் போனான். எங்கே போவதாக சொன்னான்? நண்பர்களை பார்க்க போவதாக சொன்னான். எங்கே என்று நான் கேட்கல. பேசிக்கொண்டே ஜீப்பை நெருங்கி விட்டாங்க. சபிதா, ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியுமா? என்ன சார்? ரவிக்குமார் சின்னதாக ஒரு வெட்க புன்னகை காட்டினார். இன்னைக்கு எனக்கு வெட்டிங் டே, பெண்டாட்டிக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கணும், கூட வந்து செலக்ட் பண்ணி தர முடியுமா? வை நாட் என்று சபிதா புன்னகைத்தா. மவுண்ட் ரோட்டில் சற்று உள்ளடங்கிய முச்சந்தியில் அந்த பிரம்மாண்டமான இசைக்கடை இருந்துச்சு. இறக்குமதி செய்யப்பட்ட ஆடியோ சிஸ்டங்களில் இசை நிறைந்து வழிந்தது. யூ லைக் மியூசிக் என்றார் ரவிக்குமார். லைக் மட்டும் இல்லை, லவ் என்றால் சபிதா. சின்ன வயசுலேருந்தே இசை பிடிக்கும், ஆனால் என் ரசனை பெரும்பாலும் சினிமா பாடல்கள் தான். முதல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இப்போது இளையராஜா. எனக்கும் இசை பைத்தியம் என்றார் ரவிக்குமார். இந்த தொழிலில் மனது இறுக்கமாகி போகுது. பெரும்பாலான சமயம் ரவுடிகளுடனும் அயோக்கியர்களுடனும் தான் பழக வேண்டியிருக்கு. நானே ஒன்று ரவுடியாக மாறிவிடுவனோ என்று கூட எனக்கு பயம் உண்டு. என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்ள இசையை விட உன்னதமான வேறு விஷயத்தை நான் இன்னமும் கண்டுபிடிக்கல. என் ஒய்ஃபிற்கும் இசை பிடிக்கும், ஆனால் என்ன அளவு பைத்தியம் இல்லை. பின்ன மனைவிக்கு பரிசீலிக்கத்தானே கேசட் வாங்குவதாக சொன்னீங்க. அவளுக்காக வாங்கினாலும் நான் தானே கேட்க போகிறேன். அதனால் எப்போதுமே என் ரசனைக்கு வாங்கி கொண்டிருக்கிறேனே என்று தான் உங்களை அழைத்து வந்தேன். சபிதா அங்கிருந்து ஆடியோ கேசட்டுகளை புரட்டினான். வீட்டில் 500 கேசட் போல இருக்குது. சபிதா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானாலும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு நாள் வரேன் என்றாள் சபிதா. ரவிக்குமாருக்கு 4 கேசட்டுகள் பொறுக்கி எடுத்தா. சபிதா, அமுதனோட கடைசியாக பேசியிருப்பவர் என்பதால் உங்களிடம் கேட்கிறேன். அமுதனை யார் கொலை செய்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது போலீஸ் வேலை என்று சிரித்தாள் சபிதா. குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது எங்கள் வேலை, விடுவிக்க வேண்டியது உங்கள் வேலை இல்லை? ரவிக்குமார் சாதாரணமாகத்தான் கேட்டார். சபிதாவின் முகத்தில் சிரிப்பு உறைந்தது.
சும்மா வேடிக்கைக்காக தான் சொன்னேன் என்று சமாதானமான புன்னகை புரிந்தார் ரவிக்குமார். பாகம் 16. நீங்கள் எத்தனை 100,000 தடவை கேட்டாலும் எங்கள் பதில் அதே தான், தெரியாது தெரியாது தெரியாது, லிங்கன் சொன்னான். அதே பதிலை பிடிவாதமாக மகேந்திரனும் சொன்னான். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் சலிப்படையாமல் மீண்டும் கேள்வி அமைத்தார். அன்றிரவு அமுதன் எங்கே போனான், யாரை பார்க்க போனான் என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது? இப்போதானே சொன்னோம் தெரியாது. உடனடியாக நினைவுக்கு வராமல் இருக்கலாம், திடீரென்று நினைவு வரலாம். வந்தால் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் என்று ரவிக்குமார் எழுந்தார். சவிதா சாப்பிட ஆரம்பித்த நேரம் தொலைபேசி ஒலித்தது. சவிதா என்ன நினைவு இருக்கா? மறுமுனை குரலில் லேசான எகத்தாளம். யார்? லிங்கன், அமுதனின் நண்பன். என்ன வேணும்? உனக்கு தான் வேண்டும், என்னிடமிருந்து சில ஃபோட்டோக்கள். என்ன உளற்ற? சபிதாவின் குரலில் கோபம் சேர்ந்தது. 15ஆம் தேதி நீ எங்கே போன, இரவு யாருடன் இருந்த, என்ன செய்தாய் என்று அத்தனை விவரமும் என்னிடம் ஃபோட்டோவாக இருக்கு. பேத்தல். தான் அனுபவிப்பதை புகைப்படம் எடுத்து ஆல்பத்தில் சேர்த்து கொள்வது அமுதனின் வழக்கம். ஆட்டோமேடிக் கேமரா எடுத்த புகைப்படங்களை பார்க்க உனக்கு ஆர்வம் இல்லையா? சபிதாவின் மூச்சு ஒரு சில கணங்களுக்கு நின்று போனது. ஹலோ ஹலோ என்று மறுமுனை குறைத்ததும் தான் நினைவுக்கு வந்தா. அவசரப்படாத, நாம் வியாபாரம் பேசலாம் என்றாள் சபிதா. எங்கே, எப்போது? நீ சொல். அதே கெஸ்ட் ஹவுஸ். இன்றிரவு. வேண்டாம் என்றாள் சபிதா. அதை விட சுலபமாக எனக்கு தோன்றுவதை நான் சொல்கிறேன். என்ன? காரில் சந்திப்போம் என்றாள் சபிதா. சபிதா கருப்பு நிற சுடிதார் அணிந்திருந்தா. மிக மிக மெல்லிய வரிகளாக ஓடிய வெள்ளைக்கூடுகள் தூரத்திலிருந்து பார்த்தா புலப்படாது. தன் ஹேண்ட்பேக்கை திறந்து எல்லாம் எடுத்து கொண்டாயிற்றா என்று சபிதா ஒரு முறை சரிபார்த்து கொண்டா. நீ செய்வது நியாயம்தானா என்று அவளுக்குள்ளேயே ஒரு குரல் ஒலித்தது. ஒரு கணம், ஒரே ஒரு கணம் அந்த குரல் அவளை தடுமாற வைத்தது. கண்களை மூடிக்கொண்டு மனதை இறுக்கி செருப்புகளை அவள் அணிந்த நேரம் தொலைபேசி ஒலித்தது. லிங்கன் தானா? போய் ரிசீவரை எடுத்தா. ஹாய் குரங்கு கட்டி. பரசுராம், அமெரிக்காவிலிருந்து அவளுடைய பரசுராம். ஹாய் என்றாள் உலர்ந்த குரலில். ஏய், ஏன் முகத்தை உம்முன்னு வச்சிட்ருக்க? ரிலாக்ஸ், நான் உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி ஒன்றை சொல்ல போகிறேன் என்றது பரசுராமின் படு உற்சாக குரல். தன் பாரத்தை அவன் மீது ஏற்றுவது எந்த விதத்தில் நியாயம்? என்ன குட் நியூஸ்? உனக்கு கல்யாணம் மிச்சமாயிட்டதா என்றாள் சபிதா செயற்கையாக சிரித்து. என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயாராய் ஒரு முட்டாள்தான் இருக்கிறாளே, அவளும் இந்தியாவில் இருக்கிறாள், இங்கே எப்படி நிச்சயமாகும்? பின்ன, இன்றிருந்து 30வது நாள் ஜஸ்ட் 30 டேஸ் விரல் விட்டு எண்ணிக்கொள். 30வது நாள் என்ன? 30வது நாள் நான் இந்தியாவில் இருப்பேன், 2 மாதம் லீவில் வர. நானும் நீயும் சுற்றோ சுற்று என்று சுற்றப்போகிறோம். ராட்சச பனிப்பாறை எடுத்து அவள் மண்டையில் போட்டு உடித்தாற் போல இருந்தது. பரசுராம், வராத, வேண்டாம், இப்போது வராத. சபிதா, என்ன சத்தத்தையே காணலை? சொல்லுடா என்றாள் குரலில் போலியான உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு. உனக்கு இங்கிருந்து என்ன வாங்கிட்டு வரட்டும்? நீ வந்தா போதும் பரசுராம், நான் வந்ததும் கடன் பாக்கியெல்லாம் கழிக்க வேண்டும், மறந்துடாத. நான் உனக்கு இவ்வளவு சந்தோஷம் செய்து சொல்கிறேன், நீ எனக்கு என்ன செய்து சொல்ல போகிற? இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறேன் பரசு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து. ஹாய், எப்போதிருந்து இந்த சென்டிமெண்ட் எல்லாம்? வித் ஆல் மை லவ் சொல்கிறேன். உனக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி தான் சபிதா. சபிதாவின் கண்களில் நீர் துளித்தது. தேங்க்யூடா என்று ஈஸ்வரை வைத்து விட்டா. பரசுராம், என்னை மன்னிச்சிடு, இன்னும் ஒரு வாக்கியம் ஃபோனில் பேசியிருந்தாலும் நான் அழுதுருப்பேன். சபிதா அவளும் அவசரமாக தன் வீட்டை விட்டு வெளியேறினான். பேசன் நகர் கடற்கரை சாலையில் சற்று ஒதுக்குப்புறமாக நின்றிருந்தது அந்த பியட். சபிதாவின் கால்கள் தளர்ந்திருந்தன. காயாத களிமண்ணால் செய்தது போல கால்கள் மடங்கின. நின்றால் கால்களுக்கு சக்தி சேர்ந்தா. திடமான மனதுடன் அவள் பியட் நோக்கி நடந்தா. பின் கதவை திறந்து ஏறினாள். ஹலோ என்றாள். முன் இருக்கையில் வீட்டிருந்த லிங்கன் மற்றும் மகேந்திரன் இருவரும் திரும்பி உட்கார்ந்திருந்தனர். ஃபோட்டோக்களை நான் பார்க்கலாமா என்றாள் சபிதா. முதலில் பேரம் படியட்டும் என்றான் லிங்கன். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உங்களிடம் ஃபோட்டோக்கள் இருப்பதாக நான் நம்பலை. அன்னைக்கு அமுதன் என்னை பார்க்க வந்தப்ப தன் குரலில் பேச சொல்லி லிங்கனிடம் சொன்னதை வைத்துக்கொண்டு அன்று அமுதன் என்னுடன் தான் இருந்திருப்பார் என்று நீங்களாக தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. அமுதனின் பிணம் கிடைத்ததும் எனக்கு அதில் தொடர்பு இருக்கும் என்று யோசிச்சிருப்பீங்க. ஃபோட்டோ கிடைத்தது என்று சொல்வதெல்லாம் வெறும் புரளி. சபிதா சொல்லி முடிக்கும் வரை லிங்கன் பொறுமையாக இருந்தான். அப்புறம் தன் பையிலிருந்து ஒரு வெள்ளை கவரை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதில் ஒரே ஒரு புகைப்படம் இருந்தது. குறைவான வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல தெளிவில்லாமல் மங்களாக இருந்தது. அவன் தன் பார்வையை சற்று கூர்மையாக பார்த்தப்போ அமுதனின் வெற்று முதுகு தெரிந்தது. அவனுடைய வலது தோளுக்கு மேலே இமைகள் மூடி நிலையில் இருந்தன. சபிதா, போதுமா? மற்ற புகைப்படங்கள் எங்கே? சபிதா கேட்டா. மொத்தமாக எவ்வளவு தருவேன்? நீங்கள் நினைப்பது போல நான் பணக்காரி இல்லை, என்னிடம் அதிக வசதிகள் கிடையாது. குட். ஆனால் நீ அமுதனின் வக்கீலாக இருந்திருக்க, அந்த வகையில் நீ எங்களுக்கு உதவ முடியும். என்ன எதிர்பார்க்குறீங்க என்னிடம்? அமுத ஒரு உயில் எழுதி உன்னிடம் கொடுத்து விட்டு போனதாக நீ சொல்ல வேண்டும். உயிலா? ஆமாம்,
அமுதனின் முக்கியமான பிஸ்னஸ் எல்லாம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரித்து எழுதி வைத்திருப்பதாக அந்த உயில் அமைய வேண்டும். உயில் என்றால் கையெழுத்து வேண்டுமே. சபிதா தன் ஹேண்ட் பேக்கெட் திறந்து ஒரு சிறு பாக்கெட் எடுத்தா. திறந்த ஒரு சுவீங்கம் எடுத்து வாயில் போட்டாள். பாக்கெட்டை முன்னிருக்கை பக்கம் இயல்பாக நீட்டினா. லிங்கனும் மகேந்திரனும் ஆளுக்கு ஒரு சுவீங்கம் எடுத்துக்கொண்டனர். அமுதனின் கையெழுத்து எப்படி போட வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்றான் லிங்கன். அதுக்கு பதிலாக அத்தனை போட்டோக்களும் என்னிடம் கொடுக்கப்படுமா? எஸ் நாளைக்கு இதே நேரம் உயில் காப்பியோடு இங்கே சந்திக்கிறேன். இந்த ஒரு புகைப்படம் மட்டும் என்னிடம் இருக்கட்டும் என்று சபிதா காரிலிருந்து இறங்கினா. இருட்டில் நடந்தா. கார் புறப்படும் சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்க்கல. லிங்கன் சொன்னது உண்மைதானா? அமுதன் தன் பண்ணை வீட்டில் தானியங்கி கேமரா வைத்து புகைப்படங்கள் எடுப்பது வழக்கம்தானா? ஆனால் புகைப்படத்தின் கோணத்தை வைத்து பார்த்தா ஹாலின் அந்த பகுதியை மட்டும்தான் அது தொடர்ந்து படம் எடுக்கும் என்று தோன்றியது. சமையலறையில் அவளுக்கும் அமுதனுக்கும் நடந்த போராட்டத்தை அது புகைப்படம் எடுத்திருக்க முடியாது. அவன் உடலை அவள் ஹால் வழியாக இழுத்து வந்தப்ப இயக்கியிருந்தா ஒருவேளை புகைப்படத்தில் அதுவும் சிறைப்பட்டிருக்கலாம். அந்த படத்தை சுக்கு நூறாக கிழித்து நடந்து கொண்டே காற்றில் பறக்க விட்டா. பிரதான சாலைக்கு வந்து ஆட்டோ பிடித்தப்ப மனதில் ஒரு அமைதி இருந்தது. ஆட்டோ அடையாற சிக்னல் அருகே வந்தப்ப அங்கு ஒரு சிறு சலசலப்பு. போலீஸ் குடையை சாய்த்து ஒரு பியட் மோதி நின்றது. ஆட்டோவில் இருந்து பார்த்தா. காரின் கண்ணாடி வழியே லிங்கன் தெரிந்தான். ஸ்டேரிங்கில் தலை கவிழ்ந்திருந்தான். பக்கத்து இருக்கையில் மகேந்திரன் சரிந்து கிடந்தான். போலீஸ் வெறும் விபத்தில் மரணம் என்று முதலில் நினைக்கும். போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது சாப்பிட்டு 5 நிமிடத்தில் தாக்கக்கூடிய ஒரு சைனட் கலந்த சுயிங்கம் இருவருடைய வாய்களிலும் கிடைக்கலாம். மரணம் விபத்தினாலா சைனடினாலா என்று சிறு விவாதம் இருக்கும். சபிதாவின் உதடுகளில் மெல்லிய புன்முறுவல் தோன்றியது. ஆக்சிடென்ட் ஆமா என்றான் ஆட்டோக்காரன். ஆமா, ஆனால் நிற்காம போப்பா என்றாள் சபிதா. லிங்கனிடம் அவளிடம் கொடுத்தது போக அவளுடைய வேறு போட்டோக்கள் இருந்தா போலீஸின் கையில் அது கிடைக்கட்டும். போலீஸ் அவளை தேடி வந்தா அவள் அத்தனை உண்மைகளையும் சொல்லிவிட தயாராக இருந்தா. கடவுளே, நான் உடனே போலீஸில் சிக்க வேண்டும் என்று நீ தீர்மானித்தால் அப்படியே செய். ஆனால் நானாக போய் சரணடைய போவதில்லை. ஆட்டோவை அன்பு இல்லத்துக்கு திருப்புப்பா. அன்று இரவு நேரத்தில் அவளை அங்கே பார்த்து ஆச்சரிய சந்தோஷம் காட்டினார் பெரியவர். என்னம்மா இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் போல இருந்துச்சு, ஒரு திடீர் ஆசை. இன்றிரவு நான் இங்கே தங்கட்டுமா தாத்தா? பெரியவர் தாடியை ஒரு கையால் வருடினார். சபிதாவின் தலையை இன்னொரு கையால் வருடினார். இது உன் வீடுமா, எங்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்கிற? சபிதா அன்று இரவு அவள் வளர்ந்த அன்பு இல்லத்தில் அமைதியாக நிம்மதியாக தூங்கினாள். பாகம் 17. சபிதா அழைப்பு மணி பொத்தானா அழுத்தினா. சில வினாடிகள் பொறுத்து கதவு திறந்தது. திறந்தவர் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார். லுங்கியும் கட்பணியனுமாக இருந்தவர் சபிதாவை பார்த்ததும் ஆச்சரியமானார். அடடே, வாங்க வாங்க என்று பரபரப்பானார். உள்ளே திரும்பி மனைவிக்கு குரல் கொடுத்தார். மஞ்சள் பூசிய முகமும் வட்ட பெரும் பொட்டாக நெற்றியில் குங்குமமும் வைத்திருந்த அவர் மனைவி மகாலட்சுமி போல இருந்தார். என்ன அதிசயம் என்றார் ரவிக்குமார். சும்மா தான் வந்த என்றாள் சபிதா. அமுதன் செத்தான். பின்னாலேயே அவனுடைய 2 நண்பர்களும் கூட செத்துட்டாங்க. போலீஸ் எவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கு என்று தெரிந்து கொண்டு போகலாம்னு வந்தேன். ரவிக்குமார் ஒரு சட்டை அணிந்து வந்து எதிரே அமர்ந்தார். யூ நோ சம்திங்? சபிதாவை அவர் குறுகுறுப்பாக பார்த்தார். அமுதனின் பிணத்தை கொண்டு வந்து கூவத்தில் போட்டது ஒரு பெண் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. எதை வச்சு சொல்கிறீங்க? சபிதா தைரியமாக அவர் கண்களுக்குள் பார்த்தா. கூவத்தில் 2 ஷூக்கள் கிடைத்ததே, 2 அமுதனுடைய ஷூக்கள் தான். ஆனால் சேற்றையெல்லாம் நீக்கிவிட்டு ஷூக்குள் பார்த்தப்ப மிக மெல்லிதாய் ஒரு பெண்ணின் பாதச்சுவாடு தெரிந்தது. சேறு அப்பிதால அது பெரும்பாலும் கலைந்து விட்டது. இருந்தாலும் ஒரு பெண் அணிந்திருந்தாள் என்று தோன்றுகிறது. கடற்கரையோரம் நாங்கள் கண்டுபிடிச்ச ஷூ தடயங்களை ஆராய்ந்தோம். அமுதனின் பாரம் அழுத்தினா ஏற்படக்கூடிய தடயமாக அது இல்லை. மெல்லிதாக ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அந்த ஷூக்களை அணிந்து ஏமாற்ற பார்த்தால் போல இருந்துச்சு. யார் அந்த பெண் என்று ஏதாவது க்ளூ கிடைச்சதா? கிடைச்சிருந்தா இந்நேரம் அரெஸ்ட் பண்ணி கை குலுக்கி இருப்போமே. ஒரு க்ளூவும் கிடைக்கல. காரில் இருந்த மணலை வச்சு அமுதன் இறப்பதற்கு முன் கடற்கரையை ஒட்டி இருக்கும் ஒரு வீட்டுக்கு போய் வந்திருக்கலாம் என்று முடிவு செய்தோம். அப்படி ஒரு பண்ணை வீடு அவனுக்கு இருப்பதையும் கண்டுபிடிச்சோம். அங்கிருக்கும் வாட்ச்மேன் அன்று அமுதனின் கார் வந்தது, அமுதனின் கார் போனது என்று தான் சொல்கிறான். உள்ளே அமுதன் இருந்தானா என்று அவனுக்கு தெரியலை. ஆனால் வாட்ச்மேன் சொல்கிற அதே நேரத்தில் அமுதனுடைய பைக் காணலை என்று வேறொரு இடத்தில் அவன் போலீஸில் புகார் கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்டிங். ரவிக்குமாரின் மனைவி உள்ளே இருந்து 2 கண்ணாடி கோப்பைகளில் பழசாறு கொண்டு வந்தாள். வீட்டிற்கு வந்திருக்கும் போதும் ஆஃபீஸ் விஷயந்தானா, கொலை என்று பேச வேண்டுமா என்று செல்லமாக அதட்டினான். அதுதானே என்றாள் சபிதா. உங்கள் மியூசிக் சிஸ்டத்தை பார்க்கலாம் என்று வந்தேன் சார். பார்க்கலாம்னா கேட்கலாம்னா? 2 தான். ஐயோ, வீட்டில் இருப்பதே 1 மணி நேரமோ 1 மணி நேரமோ. அந்த நேரத்திலையும் கேசட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்துடுவார். கம், என் சிஸ்டத்தை காட்டுறேன். ரவிக்குமார் உள்ளறைக்கு கூட்டி போனார். சுவிட்சை போட்டதும் மெலிதான விளக்குகள் கூரையில் விழித்தன. இதமான வெளிச்சம் அந்த அறையை நிறைத்தது. 3 அடி உயர ஸ்பீக்கர்கள் இருபுறமும் நிறுத்தப்பட்டு மையத்தில் ஒரு ஹிட்டாச்சு ஆம்ப்ளிஃபையர் பொருத்தப்பட்டிருந்தது.
அதுக்கு மேலே சுவரோடு பதித்த மர அலமாரியில் ஒவ்வொரு தட்டிலும் ஆடியோ கேசட்டுகள் செங்குத்தாக அணிவகுத்திருந்தன. வாவ், இவ்வளவு கேசட்டுகளா என்று சபிதா குரலில் ஆச்சரியம் காட்டினான். இவற்றில் எல்லாவற்றையும் நானே இன்னும் கேட்டு முடிக்கல. கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கேசட்டை தொடுவேன், கையில் கிடைப்பதை எடுத்து பிளே பண்ணுவேன். ஒரு நாளைக்கு இரண்டு கேசட்டுக்கு மேலே கேட்க முடிவதில்லை என்றார் ரவிக்குமார் சற்று வருத்தமாக. அப்படியா? சபிதா விரல்களை சுடுக்கினான். இப்போது நீங்கள் கண்ணை மூடுங்க, கேசட் செலெக்ஷனுக்காகவா? முடுங்களேன். ரவிக்குமார் கண்களை இறுக மூடியதும் சபிதா தன் ஹேண்ட்பேக்கை திறந்து சில ஆடியோ கேசட்டுகளை வெளியே எடுத்தா. எல்லாம் ஒரே மாதிரியான கேசட்டுகள். என்னம்மா இது என்று ரவிக்குமாரின் மனைவி கேட்டதும் ஷ் என்று அவளை அடக்கினாள். சார், நீங்கள் நான் சொல்லும் வரை கண்ணை திறக்கக்கூடாது. தான் கொண்டு வந்திருந்த கேசட்டுகளை ரவிக்குமாரின் கேசட்டுகளுக்கு நடுவே அங்கங்கே செருகினா சபிதா. சார், கண்ணை திறக்கலாம். என்ன சபிதா பண்ணீங்க? 16 கேசட் கொண்டு வந்திருக்கேன் சார். 16 உங்கள் கேசட்டுகளோட கலந்துட்டேன். எது எது என்று நான் சொல்லப்போவது இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேசட்டை தொடும்போது என்றைக்காவது நான் வைத்த கேசட்டுகளை கேட்காமலா போயிடுவீங்க? கேசட்டா? இது என்ன சபிதா விளையாட்டு? விளையாட்டு தான் சபிதா புன்னகைத்தா. இப்போது ஏதாவது ஒரு கேசட்டை தேர்ந்தெடுங்க. ரவிக்குமார் கண்மூடி தொட்டு எடுத்தது சிட்டி பாம்புவின் வீணை இசை. சபிதாவும் ரவிக்குமாரும் கண்மூடி அந்த இசையில் சற்று நேரம் லயித்திருந்தனர். ஒரு பாடல் முடிந்ததும் சபிதா கைகளை கூப்பினான். நான் கிளம்பட்டுமா சார்? 18. உனக்கு என்ன பைத்தியமா? பரசுராமின் குரல் ஆவேசமாக ஒலித்தது. பைத்தியம்தான். சபிதா கீழே இருந்து சில பொருட்களை பிடுங்கி தூர எறிந்தா. உன்னிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்று தான் இத்தனை நாள் காத்திருந்தேன். நீ சொன்னதை நான் நம்பலை. நீ பொய் சொல்கிற, விளையாடுற, வேடிக்கை செய்கிற முட்டாள். 3 தொடர்ந்து ஒரே விளையாட்டை விளையாடுவேனா என்று யோசித்து பார். நம் கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது. ஏன், எத்தனை தடவை சொல்வது? எனக்கு கல்யாணத்தில் ஆசை போய்விட்டது பரசு. என் வாழ்க்கையில் நோ மேரேஜ். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஷாக்காக ஒரு முடிவு எடுத்த? சபிதா உலர்ந்த புன்னகையுடன் அவன் கையை புல்தரையில் அழுத்தினான். கேள்விகள் கேட்காத ஒரு பெண்ணுக்கென்று சில ரகசியங்களை அனுமதிக்க வேண்டும் ப்ளீஸ். எனக்கு நீ நிஜமாகவே சந்தோஷம் தர முடிவு செய்தா எனக்கு எந்த குற்ற உணர்வும் வரக்கூடாதென்றா. நீ சீக்கிரமாக ஒரு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். சபிதா அவனுடைய அதிர்ச்சி கலந்த சோகம் பார்த்து சற்று பரிதாபப்பட்டா. ஆனாலும் சிரித்து கொண்டே சொன்னான், நமக்குள்ளே இருக்கும் கடன் பாக்கியெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் தீர்த்து விடுறேன், ப்ராமிஸ். பரசுராம் புன்னகைக்கலை. இப்போதான் நம்ம நிகழ்காலத்துக்கு வந்திருக்கோம். என்ன ரவிக்குமார் சார், எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? என் மேலே நீங்கள் வச்சிருக்கும் கொஞ்ச நஞ்ச மதிப்பும் இப்போ அடியோட காணாமல் போயிடுச்சு இல்லை? சபிதாவின் குரல் ஸ்பீக்கரில் தொடர்ந்தது. ரவிக்குமார் ஈசி சேரில் கண்கள் மூடி சாய்ந்திருந்தார். உங்ககிட்ட நேர்லேயே வாக்குமூலம் கொடுக்கணும்னு ஒரு மனசு சொன்னது. போலீஸ் கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ சுதந்திரமானவதான்னு இன்னொரு மனசு சொன்னது. அதனால தான் என் வாக்குமூலத்தை ஒரு கேசட்டில் பதிவு பண்ணி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இந்த டேப்பை நீங்கள் கேட்குற தினம் வரைக்கும் நான் சுதந்திரமாக இருக்கலாம்னு எனக்கு நானே சலுகை கொடுத்துட்டேன். அது 2 நாளா 2 வருஷமா 20 வருஷமானு எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனை வருஷம் கழித்து வந்து கேட்டாலும் நான் இதை மறுத்து பேச மாட்டேன். ஒத்துக்கிட்ட குத்தத்தை எல்லாம் சட்டத்தையும் செக்ஷனையும் துடைக்கி வச்சுக்கிட்டு இல்லைன்னு விதண்டாவதம் பண்ண மாட்டேன். இதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தாமதம் பண்ண வேண்டாம். என்னை கைது பண்ண புறப்பட்டு வாங்க, நான் காத்துட்ருப்பேன். மறுபடி கோர்ட்டில் சொல்கிற மாதிரி கடைசியாக தொகுத்து சொல்லணும்னா, அமுதனை அவனோட பண்ணை வீட்டில் கத்தியால் குத்தி கொண்டது நான் தான். லிங்கன் மகேந்திரன் 2 சயனைடு கலந்த சுவிங்கம் கொடுத்து மரண தண்டனை தந்தது நான். பெண்களை கேவலப்படுத்தவும் அசிங்கப்படுத்தவும் தயங்காதவர்களுக்கு நான் தந்த தண்டனை சரியா தப்பான்னு கோர்ட்டே முடிவு செய்யட்டும். இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்ஸ். இப்போ உடனே என்னை கைது செய்ய வரீங்களா? கேசட் நின்றது. ரவிக்குமார் அந்த கேசட்டை ரெக்கார்டரிலிருந்து விடுவித்தார். அலமாரியில் இன்னொரு தட்டில் தேடி ஒரு பழைய டைரியிலிருந்து ஒரு கவரையும் எடுத்து கேசட்டின் கீழே வைத்தார். லுங்கியிலிருந்து சீருடைக்கு மாறினார். கேசட்டையும் அந்த கவரையும் எடுத்து கொண்டார். மனைவி குழந்தைக்கு டாடா சொல்லிவிட்டு வாசலில் இருந்த ஜீப்பில் ஏறினார். 3 சபிதா தொலைக்காட்சியில் வக்கீல்களின் போராட்டம் பற்றிய செய்தியை ஆர்வமில்லாமல் பார்த்து கொண்டே சப்பாத்திக்கு மாவு உருட்டி கொண்டிருந்தார். வாசலில் ஜீப் வந்து நிற்பது ஜன்னல் வழியாக தெரிந்தது. ரவிக்குமார் இறங்குவதை பார்த்ததும் கைகளை சுத்தம் செய்து கொண்டு போய் வாசல் கதவை திறந்தார். வாங்க சார். ரவிக்குமார் நுழைந்தார். தன் தொப்பியை கழற்றி அருகில் வைத்து சோஃபாவில் அமர்ந்தார். சபிதாவும் அமர்ந்ததும் பாக்கெட்டில் இருந்த அந்த கேசட்டையும் வெள்ளை கவரையும் இருவருக்கும் நடுவில் வைத்தார். கேசட்டை இன்னைக்கு தான் கேட்டேன் என்றார். 15 ஒவ்வொரு தடவை நீங்கள் வீட்டுக்கு வரும்போதும் இந்த கேசட்டை கேட்டு தான் வரீங்கன்னு நினச்சி ஏமாந்திருக்கேன் என்றாள் சபிதா உலர்ந்த புன்னகையுடன். 15 ஜாமீனில் இருந்த மாதிரி இருக்கு. சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்ச முடிச்சுட்டு வரலாமா இல்லை என்னை உடனே கூட்டிட்டு போகணுமா என்று சபிதா எழுந்தாள். உட்காருங்க சபிதா என்றாள் ரவிக்குமார். இந்த கவரில் என்ன இருக்குன்னு முதல்ல பாருங்க. சபிதா சற்றே வியப்பாகி அந்த கவரை எடுத்தா பிரித்தா அதிர்ந்தாள்.
உள்ளே 4 புகைப்படங்கள் இருந்தன. அமுதனின் பண்ணை வீட்டில் அந்த இரவு தானியங்கி கேமரா மூலம் ஒரே கோணத்தில் ஆனால் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஒவ்வொன்றிலும் அமுதனின் வெற்று முதுகும் மயக்க நிலையில் சபிதாவின் முகமும் பதிவாயிருந்தன. இது எப்படி? சபிதா எழுத்தா. 15 வருஷத்துக்கு முன்னாலேயே என் கைக்கு வந்தாச்சு என்றார் ரவிக்குமார். லிங்கன் செத்ததும் அவன் உடமையெல்லாம் ஆராய்ஞ்சோம். அப்போ கிடைச்ச போட்டோஸ் தான் இதெல்லாம். அமுதனோட கொலையில் ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கான்னு போலீஸ் ரொம்ப தீவிரமாக நினைச்சிட்டு இருந்த நேரம் அது. அந்த பொண்ணு யாருன்னு தெளிவாக சொல்லி காட்டி கொடுக்குற ஃபோட்டோஸ். கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரியாக நான் நடந்துக்கணும்னா இதெல்லாம் அன்னைக்கே கோர்ட்டில் கொண்டு போய் சமர்ப்பிச்சிருக்கணும். செய்யலை. ஏன் வேண்டாம்னு தோணுச்சு. அப்புறம் உரசலாய் பார்த்து பேசினப்ப கூட நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அமுக்குமா நடந்துக்கிட்டீங்க. உங்களால் பாதிக்கப்பட்டதான் நினச்ச அபிராமி கிட்ட தேடி போய் மன்னிப்பு கேட்டது தெரிய வந்ததும் சந்தேகமே இல்லாமல் இந்த 3 கொலையிலேயும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த 3 பேருக்கும் அது சரியான தண்டைன்னு என் மனசாட்சி சொன்னது. பேசாமல் இருந்துட்டேன். கேசஸ் கேட்டிங்களா? கேட்டதும் தான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச கேஸ் மறுபடி திறந்துருச்சு. எனக்கு பதிலாக என் மனைவியோ பையனோ இந்த கேசட்டை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாக்கு மூலம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது பொது சொத்து இல்லையா? ரவிக்குமார் சிரித்தார். அதனால தான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்ணுறதுக்கா? இல்லை, தீர்ப்பு எழுத. ரவிக்குமார் எழுந்தார். அன்னைக்கு நான் இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு டிஎஸ்பி. காக்கி சட்டை போடலன்னா மனசு இலகி போய் என்ன காரியம் பண்ணிட்டோம்னு இன்னொரு நாள் பதறும். இப்போ தைரியமாக நான் தீர்ப்பு எழுதலாம். அந்த கேசட்டையும் புகைப்படத்தையும் அடங்கிய கவரையும் எடுத்துக்கொண்டு சமையலறையில் நுழைந்தார் ரவிக்குமார். தீக்குச்சி உரசியதும் கேஸ் அடுப்பு நீல நெருப்பு சுடரை கக்கியது. கேசட்டையும் புகைப்படங்களையும் அந்த நெருப்புக்கு தின்ன கொடுத்தார் ரவிக்குமார். சார், என்ன காரியம் பண்ணுறீங்க? சபிதா பதறினா. 15 வருஷமாக திரி எரிஞ்சிட்டு இருந்த ஒரு வெடிகுண்டை என் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்க. நான் எப்போ வந்தாலும் உங்களை கைது பண்ண வந்திருக்கணும்னு ஒரு பதட்டம் இருந்தது பாருங்கள். அந்த தண்டனை போதும் உங்களுக்கு. அந்த வெடிகுண்டை இன்னைக்கு என் கையால் செயலிழக்க வச்சாச்சு. சபிதா கண்களில் நீர் சேர்ந்தது. நாம் கோர்ட்டில் சந்திப்போம் என்றார் ரவிக்குமார். ஆனால் வேற ஏதோ வழக்குக்காக, உங்கள் பேரில் வழக்குக்காக இல்லை. சபிதா கண்களில் நீருடன் டிஎஸ்பி ரவிக்குமாரிடமிருந்து பார்வையை நகர்த்தி அடுப்பை பார்த்தா. கேசட்டையும் புகைப்படங்களையும் ஆக்கிரமித்து சாம்பலாக்கி கம்பீரமாக எரிந்தது நீலச்சுடர். மூற்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான நாளோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டாடா.